இயேசுவே புத்தி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாறுமுத கடலே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல எங்களை எகம்பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிவைகளால் வணங்கிக் கொள்ளுகின்றேன். மாணிக்க வாசக பெருமானுடைய திருக்கோவையார் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. அதில் இன்னைக்கு 14வது பாடல் நாம் பார்க்கணும். அருட்குணம் உரைத்தல் என்று அதற்கு முன்னோர்கள் தலைப்பிட்டிருக்காங்க. அருட்குணம் உரைத்தல் என்பது அதற்கு விளக்கம், இல் பழியான் என்று நினைந்தோ என்று கூற கேட்ட தலைவர்கள் இது நம் தோழி அறியின் என்னாங்கொள்ளோ என்று பிரிவுக்கு கொண்டு பிரிவாற்றாது வருந்தான் இருப்ப அக்குறிப்பறிந்து அவள் பிரிவு உடன்படுவது காரணமாக தலைமகன் யாம் பிரிந்தேமாயினும் பிரிவில்லை என தெய்வத்தின் அருள் கூறானிற்றல் அதற்கு செய்யும். அதாவது முதல் பாட்டுல ஏன் அவ வந்து வருந்துகிறாள், அவளுக்கு என்ன வருத்த முகவருத்த என்னன்னு சொன்னா பிரிந்து விடுவானோன் என்பதா, அது வீட்டிலே பழி காலதாமதமானால் வீட்டிலே தப்பா நினைப்பாங்க இல்லையா, இல் பழி என்றோ வீட்டிலே பழி என்றோ நினைக்கிறேன், அப்படி நினைக்கிற பொழுது வீட்டில் பழினா பரவாயில்ல பிரிகிறேன்னு சொன்னா எனக்கு உண்மையிலே வருந்தோம், ஏன்னா பிரிய போறாங்க, டைம் பிரிய போறாங்க, வீட்டிலே ஏதாவது சொல்வாங்களோ என்று அயர்ந்தால் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்றான் தலைவன். அதுதான் அடுத்த பாட்டை சொல்ற பொழுது இல் பழியாம் என்று நினைந்தோ என்று கூற கேட்ட தலைமகள் நம் தோழி அறிந்தால் என்னாங்கொள்ளோ, தோழிக்கு தெரிந்தால் அந்த பிரிவானோ என்று எண்ணி பிரிவாற்றாடு வருந்தான் இருப்ப, அப்ப இல் பழி அல்ல பிரிவுதான், அது பிரிவுதான் தெரிந்துகிறார் தலைவி. பிரிவு என்றால் வருத்தம் தான் நிச்சயமா இல்ல, வருந்து நிற்கிறாளாம், வருந்து நிற்கிற பொழுது தலைவன் என்ன சொல்றான், அவள் பிரிகின்றதை ஒத்துக்கிறா, ஏன்னா வருந்துறான்னு சொல்ற பிரிகிறான்றதை ஒத்துக்கிறா, ஆனா அதை பற்றி கவலையில நாம் பிரிந்தாலும் பெருமான் துணை உனக்கு இருக்கிறது, பெருமானுடைய துணை உனக்கு இருக்கிறது, தெய்வத்தின் அருள் உனக்கு இருக்கிறது அல்லவா, எனவே கவலைப்படாதே என்று தேற்றுகின்ற முறையிலே பிரிகின்ற தலைவன் நமக்கு இறைவன் இருக்கின்றான், துணையாக இருக்கிறான் என்று தேற்றுகின்ற முறையிலே இறைவனுடைய அருட்குணத்தை சொல்லுகிறார் என்பதுதான் இந்த பாட்டுக்கு அடிப்படை. அதெல்லாம் அந்த பாட்டு அப்படி பாடுறார். தேவரில் பெற்ற நம் செல்வக்கடி வடிவார் திருவே யாவரில் பெற்று இனி யார் சிலைப்பார், இமையான முக்கண் மூவரில் பெற்றவர் சிற்றம்பலம் அணி மொய்பொழில்வாய், பூவரில் பெற்ற குழலை என் வாடி புலம்புவரே. வடிவார் திருவே, வடிவார் திருவேன்னு கூப்பிடுறான், வடிவுன்னா அழகுன்னு அர்த்தம், இலங்கை பாஷ்யத்துல வடிவுன்னா அழகுன்னு சொல்றீங்க இல்லைங்களா, ரொம்ப வடிவா இருக்குதுன்னா அழகுன்னு அர்த்தம், அதான் அந்த இலங்கை பாஷைதான் தமிழ் தான், இலங்கை தமிழ்ல வடிவார் திருவே என்ற வடிவார் திருவே வடிவார்ந்த திருவேன்னு சொல்லி அந்த பாட்டு எப்படி எடுக்கணும், முதல்ல தேவரால் பெற்ற நமது அழகிய மனம், தேவரில் பெற்ற நம் செல்வக்கடி, கடி என்றால் திருமணம் நடத்தும், தேவரால் பெற்ற செல்வக்கடினா திருமணம், அழகிய திருமணம் கூட்டம் நடத்தாங்க, திருமணம் சந்திக்கிறது தான், திருமணம் தான் கல்யாணம் இல்ல சந்திக்கிறது, திருமணம் சந்திப்பதற்கே திருமணம் சொல்லுவாங்க. இதை சிதைப்பார் யார்னா திருவே யாவரில் பெற்று யார் சிதைப்பார், பெருமான் தேவருடைய அருளாலே பெருமானுடைய அருளாலே பெற்றிருக்கிறோம், அருளாலே பெற்ற இதை யார் மற்றவை யார் பிரிக்க முடியும், சொல்றாங்க தமிழ்ல சொல்லுவாங்க இறைவன் கூட்டியதை மானிடர்கள் பிரிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்கு பிரிக்க முடியுமா, தெய்வத்தினாலே சேர்ந்த நம்மை மற்ற யார் சிதைப்பார்ல, யார் சிதைப்பார்கள், யாரும் சிரிக்க முடியாது, யாவரில் பெற்று இனி யார் சிரிப்பார்,
கவலைப்படாத, நம்ம நம்முடைய பிரிவு நம்முடைய சந்திப்பு அல்லது கூட்டம் பிரியாதுல்ல, நமக்கு துன்பம் வராது, துன்பம் வராதுல்ல. தேவரில் பெற்ற நம் செல்வக்கடி வடிவார் திருவே, அழகான பெண்ணே யார் சிரிப்பார் அல்லது யார் அதை மாற்றுவார்கள், யாரை பிரிப்பார், கவலைப்படாத. ஏனென்றால் இமையாத முக்கள் மூவரில் பெற்று அவர் சிற்றம்பலம் அணி மொயும் பொழில்வாய் மூவரில் பெற்ற குழல் என்றார். அந்த மூவரில் அதாவது இமையாத முக்கள் பெருமான், இமையாத முக்கள் அவன் அருளாலே இருக்கின்ற மூவர்கள், மூவரும் இமையாத முக்கள் அந்த மூவரும் அங்கே வணங்குகின்ற பெருமான், மூவராலே வணங்குகின்றவன், வணங்கப்பெறுகின்றவன். அப்படிப்பட்ட சிற்றம்பலம் அயன் திருமால் ருத்ரன் எல்லாம் வந்து வழிபடுகின்ற இமையாத முக்கள் சிற்றம்பலம். சிற்றம்பலம் அணி மொய் பொழில் வாய், அங்கே சிற்றம்பலத்திலே சுற்றி இருக்கின்ற சோலைகள், சோலையிலே இருக்கின்ற பூக்கள், பூ அரில் அதுபோன்ற பெற்ற குழலி, அந்த பூக்களை எல்லாம் சேர்த்து கட்டி அணிந்திருக்கின்ற குழலையுடைய பெண்ணை, சிதம்பரத்திலே இருக்கின்ற சுற்றி இருக்கின்ற அந்த சோலையில் இருக்கின்ற பூக்களை எல்லாம் சேர்த்து நீ கட்டி இருக்கிற உனக்கு அந்த தெய்வ பூக்கள் எல்லாம் துணையா இருக்கிறது அல்லவா, நீ ஏன் வாடி புலம்புகிறா, ஏன் வாடி புலம்புவதே என்ன. அதனால சிதம்பரத்திலே இருக்கிற பெருமானுடைய அருள் நமக்கு இருக்கிறது, நம்மை யார் பிரிக்கல் இருக்கிறார்கள், எனவே நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு முதல்ல அந்த வருத்தத்தை தீர்க்கிறான். இந்த இடத்துல மூவர் என்பதற்கு சந்திரர் ஆதித்தர் செந்தி கடவுள்னு மூணா சொல்றாங்க, சூரியன் சந்திரன் வைத்துக் கொள்ள மூன்று கண்ன்றதுனால, உண்மையான முக்கண் என்பதனால மூன்று கண் மூவர்ன்ற அப்படி வச்சுக்கிறாங்க. நான் கூட மூவரில் பெற்றவர்னாலே மூன்று பேர் வழிபாடு செய்கிறான்னு நினைச்சேன். இமையார முக்கன் என்பதனால சந்திரன் சூரியன் அக்னி அதனால இந்த பாட்டுல பிரிவு உணர்த்தினான் ஆதலால், எப்படியோ பிரிவு உணர்த்துகிறான், கவலைப்படாதே பிரிந்தால் தெய்வம் துணைன்னு சொல்றதுனாலேயே தான் பிரிய போகிறேன்னு சொல்லிட்டான். தெய்வம் நமக்கு துணை, உனக்கு துணையா இருக்கு, கவலைப்படாத, நான் இப்ப நான் பிரிகிறேன்னு அர்த்தம். பிரிவுணர்த்தினான் ஆதலால் பிரிந்தால் என்னாம் என்னும் ஐயம் நீங்க கூறினான், பிரிந்தால் என்ன ஆகும் பயப்படாத கவலைப்படாத, நமக்கு துணை இருக்கிறான், தெய்வம் துணை இருக்கிறது என்று தேற்றுகிறான். அதனால பிரிவை உணர்த்தி விட்டான், பிரிவை உணர்த்தி விட்டு அந்த அம்மா வருந்துவாங்க இல்லையா, நீ வருத்தப்படாதே பெருமான் துணை இருக்கிறான் என்று. பிரிந்தால் என்னாம், நீ பிரிஞ்சினா என்ன ஆகணும்னு அந்த அம்மா பயப்படுறாங்க, கவலைப்படாதே என்று அந்த ஐயம் நீங்க அவன் தேற்றுகிறான், தேர்தல் கூறுகிறான். இக்கடியையே ஆவலால் பெற்று எனினும் அமையும் என்று ஒரு வார்த்தை சொல்றார். அதாவது அந்த பாட்டுல இரண்டாவது வரி இருக்கு பாருங்க, யாவரில் பெற்று இனி யார் சிதைப்பார் என்று வருது இல்லையா, யாவரால் யாவரில் பெற்று, அந்த யாவரில் பெற்று என்பது யாவரால் பெற்று என்று பாட வேறுபாடு உண்டாம், யாவரில் என்பதை யாவரால் என்று போட்டு இக்கடியை யாவரால் பெற்றோம், யாரால பெற்றோம், பெருமான் திருவுரால் தான் பெற்றோம் நம்ம, மற்றவங்க யாரும் நம்ம சேர்க்கல, உலக மக்களாலே நம்ம சேரல, பெருமான் திருவுருளாலே நம்ம சேர்ந்திருக்கோம் என்று அப்படியும் பொருள் சொல்லலாம். யாவரால் பெற்றது இறைவனால் பெற்றது என்று சொல்லலாம் அப்படின்ற அது பாட வேறுபாடா சொல்ற, யாவரில் என்பது யாவரால் என்று இருக்கலாம், யாவரால் பெற்று எனினும் அமையும். அப்புறம் மெய்ப்பாடு பெருமிதம், ஏன்னா தெய்வத்தை நம்பி சொல்வதாலே இது பெருமிதம், நீ பிரிந்தாலும் கூட உனக்கு துணையாக இருப்பவன் என் தெய்வம் இறைவன் இருக்கின்றான், இமையான முக்கன் பெருமான் இருக்கின்றான் என்று சொல்வதாலே அது பெருமிதம். பயன் என்பது வன்முறை, வன்முறைன்னா வற்புறுத்தல் அர்த்தம், பயன்னா வன்முறை வற்புறுத்தல், எப்படி நான் பிரிந்துதான் போகணும் அல்லவா என்று சொல்றான். அதனால் வற்புறுத்துற பாடல் அது, நான் பிரிவை வற்புறுத்துகிறான்,
பெரியதோர் உவகை மீது உரை இவகை வற்புறியினான். அவளை சந்திக்கிற பொழுது பெரிய மகிழ்ச்சி வந்தது அவனுக்கு. அந்த மகிழ்ச்சியை அவன் தக்க வைத்துக்கணும் இல்லையா, அது முடியல, அதனால பெரிய வேண்டியதா இருக்குது. எனவே ஒரு நாள் நான் பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன், இந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கும், கவலைப்படாதே, தெய்வம் நமக்கு துணையாயிருக்கும் என்று அவளை தேர்ச்சி வற்புறுத்துகிறான். அவளிடத்திலே அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கல, மகிழ்ச்சி இல்லைன்னா சரி போயிட்டு வரணும், போயிடுவான், சாதாரண போயிடுவான். மீண்டும் சந்திக்க வேண்டும் அவள் தான் நமக்கு என்று எண்ணுகின்ற ஒரு தலைவர் தலைமையை வற்புறுத்தித்தான் பிரிவான். கவலைப்படாதே, நான் வந்து விடுகிறேன் என்று வற்புறுத்தி பிரிவான் என்றுதான். பெரியதோர் உபகை மீது உரை இவகை வற்புறியினான் வற்புறுத்தினான் என்று பாட்டு சொல்ற வற்புறுத்தி இரு என்று சொன்னான். தேவரில் பெற்ற நம் செல்வக்கடி வடிவார்த்தினவே யாவரில் பெற்று இனி யார் சிதைப்பார், இமையார முக்கன் மூவரில் பெற்று பெற்றவர் சிற்றம்பலம், அவர் சிற்றம்பலம் அணி மொய் பொழில்வாய் பூவரில் பெற்ற குழலி. அந்த பூ அருள் என்று வருது, அருள் என்று சொன்னால் பூக்களை சேர்த்து கட்டுறது, வெவ்வேறு பூக்களை சேர்த்து கட்டுறது, வேறு வேறு பூக்களை எல்லாம் அந்த பொழில இருக்கிறது பொய்கையில, அதை பறித்து கட்டி தலையில வைத்துக் கொண்டது. அப்படிப்பட்ட குழலி, என் வாடி புலம்புவதே, ஏன் வாடுகிறாய், நீ வாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புலம்புதல் என்பது தனிமைக்கு சொல்றது, புலம்புதல் என்றால் புலம்பு தனிமைன்னு சொல்வான், தனிமையில் இருந்தால் அது புலம்பல் என்று பெயர். எனவே தனிமையிலே வாடாதே, வாட வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தனிமை இல்லை, துணையாக இறைவன் இருக்கின்றான், இறைவன் அருள் இருக்கிறது, எனவே நீ வாட வேண்டாம், தனிமை இல்லை என்று. அப்புறம் இடம் அணித்து கூறி வற்புறுத்தல் அடுத்து சொல்றான், நான் எங்க போயிட போறேன், பக்கத்துல தான் இருக்கிறேன்றான். என் ஊர் பக்கம் தானே, ரொம்ப பிரியல, பக்கத்துல தான் என்னுடைய ஊர் அப்படின்னா பிரிவு இல்லை, பிரியறேன் ஆனாலும் பக்கத்துல இருக்கிறேன் என்றுதான் சொல்றான். அதான் இடம் அணித்து கூறி வற்புறுத்துதல், அணித்துன்னா பக்கத்துல இருக்குன்னா, அணித்துன்னா அணிமை பக்கத்துல இருக்கு, இடம் அணித்தாக இருக்கிறது, பக்கமாக இருக்கிறது என்று கூறி வற்புறுத்தல். ஏன் சொல்றான்னா, அர்க்குணம் உரைத்து வற்புறுத்தவும் ஆற்றாமை நீங்காத தலைமகள், பெருமான் துணையா இருக்கிறான் கவலைப்படாதுன்னு இறைவரை சொன்னா கூட அவளுக்கு அந்த ஆற்றாமை நீங்கலையா, நான் நீங்க சும்மா சமாதானம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு அந்த ஆற்றாமை நீங்கலையா. அர்க்குணம் உரைத்தும் கூட தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது என்று சொல்லியும் கூட அவளுடைய வருத்தம் தீரலை. அதனால அவன் என்ன பண்றான், அடுத்து இன்னொரு சமாதானம் பண்றான், நான் எங்க போயிட்டேன், பக்கம்தானே, பக்கம்தானே என்னுடைய ஊர் என்று தலைமகளுக்கு, நும்மூர் இடத்திற்கு எம்பூர் இடம் இன்மையா இத்தன்மைத்து, பக்கத்திலே தான் இருக்கு, உன் ஊருக்கு பக்கத்துல தான் என்னுடைய ஊருக்குறது. எனவே தன் ஊரின் அணிமை கூறி தான் இருக்கிற ஊர் பக்கத்துல இருக்கிறது, நினைத்தா உடனே வந்துடுவேன் நான், கவலைப்படாதே என்பது போல சொல்லி வற்புறுத்தான் இருத்தல். அதற்குத்தான் செய்யுள்ள இடம் அடித்து கூறுதல், உன் ஊருக்கு என்னூருக்கும் ரொம்ப தொலைவு கிடையாது, பக்கம்தான் என்று சொல்ற சமாதானம். முதல்ல சொன்ன சமாதான பிரிவு இல்லைன்னு சொன்னான் முதல்ல, அவர் பிரிவுகின்ற போதுன்னு சொல்ற பொழுது உனக்கு தெய்வம் துணையா இருக்குன்னு சொன்னான், அதிலும் அவருடைய பிரிவாற்றாமை நீங்காத காரணத்தினாலே, துன்பம் நீங்காத காரணத்தினாலே, ஊர் பக்கம்தானே நீ கவலைப்படாத, நான் எப்போனாலும் வந்துடுவேன் என்று அடுத்த சமாதானம் சொல்றான். வரும் குன்றம் ஒன்று உரித்தோன் தில்லை அம்பலவன், மலையத்து இருங்குண்டவாணர் இளங்கொடியே எழறெய்தல், எம்மூர் பருங்குன்ற மாளிகை நுண் கலபத்து ஒளிபாய, நும்மூர் கருங்குன்றம் வெண்ணிற கஞ்சுகம் ஏய்க்கும் கனங்குடையே அப்படின்னு சொல்றார். அந்த வரும் குன்றம்னா நடந்து வருகின்ற மலையின்னா யானை நடக்கும், வரும் குன்றம் இல்லையா, நடந்து வருகின்ற யானை அதைத்தான உரித்தானவன். வருங்குன்றம் ஒன்று உரித்தோர் நடந்து வருகின்ற யானையினுடைய தோலை உரித்தான், இந்த குன்றுன்றார் அதை உரித்தோம். தில்லை அம்பலம் உடையான், தில்லை அம்பலவன், தில்லை அம்பலத்தை உடையவன், அவனுக்கு யார் வந்தது, மலையத்து இருங்குன்றவாணர் இளங்குடி, உதகை மலையிலே இருந்த பெருமான், இது நம்முடைய மலையமான், மலையமானுடைய மகளாக பிறந்தாள் இல்லையா,
தாண்டி நாட்டில். எனவே மலையத்து மலையம் என்பது பொறிகை மலை, பொறிகை மலை. பொறிகை வலைய துணையாக பாண்டி நாடு, பாண்டி நாட்டிலே உமையம்மை பிறந்தாள் இல்லையா, மீனாட்சியாக பிறந்தான். அப்படி மலையத்து இருங்குன்றவாணர் அந்த பொறிகை மலையாகிய பெரிய குன்றத்திலே வாழுகின்ற மகளே, வாண இளங்கொடியே என்றால் மலையத்துவசனுக்கு மகளாக பிறந்த வள்ளி, பாண்டி நாட்டிலே மகளாக பிறந்த அவளே இளங்கொடியே, வாழ்வுடைய மகளே. இடர் எய்தல், வருத்தத்தை விடு, கவலைப்படாது. இடர் எய்தல்னா எய்தாதேன்னு அர்த்தம். பெருமானுடைய புதிய மலை, புதிய மலையில வந்து பெருமான் இருப்பதாக சொல்வாங்க. நமக்கு இமயமலை இருப்பது போல புதிய மலை சொல்வாங்க. எனவே இமயமலையில இருக்கிற கைலாயத்திருக்கிற பெருமான் புதிய மலையில வந்திருக்கிறான் என்றால் அந்த பாண்டி நாட்டிலே பிறந்த பெண் அல்லவா நீ என்று, அந்த மலையிலே பிறந்தவள் அல்லவா என்று மடகளே அப்படின்னு தான் அப்படிதான் வைத்து உணரும். இரும் குற்றவாணி இளங்கொடியேன்னு அந்த இவளை இவ்வளவுதான் கூப்பிடுறான். எனவே இளங்கொடியே என்பதனால தலைவித்தான் சொல்றான். அவனது புதிய வலையினத்து பெரிய குன்றத்தின் வாழ்வாடைய மகளே, இடர் எய்தல், எய்தல்னா எய்தாதேன்னு அர்த்தம், துன்பப்படாதேன்னு அர்த்தம். அந்த ஊர் எவ்வளவு, உன்னுடைய ஊருக்கு என்னுடைய ஊருக்கு எவ்வளவு கிட்டல் சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா பிறகு, எம்பூர் பருங்குன்ற மாளிகை நுண் கலப கலபத்து ஒளி பாய நுண்ணூர் கருங்குன்றம் வெண்ணிற கஞ்சிதம் ஏய்க்கும் அப்படின்னு. அதாவது எங்க ஊர்ல பெரிய பெரிய மாளிகைனா இருக்குது, பெரிய மாளிகையில ஜன்னல்லாம் இருக்குதா, நிறைய ஜன்னல், அந்த ஜன்னல் பக்கமா விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க, நிறைய விளக்கு, அந்த விளக்கின் ஒளி பாய்தான் ஜன்னல் வழியாக அவங்க ஊர்ல தலைவனுடைய ஊர்ல கட்டடத்துல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சா அந்த ஒளி வந்து இந்த வீடு இவங்க ஊருக்கு வருதான். இவங்க ஊருக்கு வந்து அந்த கருங்குன்றம் இரவு நேரத்துல இருக்கிற அந்த மலை இருட்டா கருப்பா தெரியுதான். அது வெண்ணிறமாக, வெண்ணிற கஞ்சுகம் என்றால் வெண்ணிற ஆடை போல தெரியுதான், ஆடை போர்த்தது போல இருக்குதான். அப்படிப்பட்ட நெருக்கம் தான், ரொம்ப கிட்டதான் இருக்குது. எங்கள் ஊர் மாளிகையில ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கினுடைய ஒளி பாய்ந்து உன்னுடைய ஊரா இருக்கின்ற அதில் இருக்கிற மலை கருப்பு மலை, அதாவது இருட்டா இருக்குது இரவு நேரம், அது வெண்மை வெள்ளையான ஆடை போட்டது போல இருக்குது, வெள்ளை சட்டை போட்டது போல இருக்குது என்றால் அவளை கிட்ட இருக்கணும்னு அர்த்தம். எங்க ஊர் வழி உங்க ஊர் வருது என்றால் கிட்ட இருக்கணும்னு அர்த்தம், ரொம்ப தொலைவு கிடையாது என்று அப்படி சொல்றாரு. எம்பூர் பருங்குன்ற மாளிகை நுண் கலவம், நுண் கலவன்றது தான் அந்த சின்ன சின்ன சந்துடைய ஜன்னல்கள், சின்ன சின்ன சந்தா இருக்குது, துளை உள்ள சாளரங்கள் ஜன்னல்கள். கலபத்து ஒளிப்பாய நுண்ணூறு கருங்குன்றம் வெண்ணிற கஞ்சி வைக்கும், கஞ்சுகம் ஏய்க்கும், கஞ்சுகம்னா ஆடைன்னு அர்த்தம். சரி, இதுல இந்த பாட்டுல ஒரு செய்தி ஒரு சொல்றார், எங்க ஊர்ல இருக்கின்ற ஒளிதான் உங்கள் ஊருக்கு அந்த இரவை போக்குகிறது, ஒளி தருகிறதுன்னு சொன்னதுனால தலைவன் உயர்ந்திருக்கின்றான், உயர்ந்த நிலையிலே தலைவன் இருக்கின்றான் என்று தலைவனுக்கு ஒரு உயர்வு சொல்லுவான். எப்பவுமே தலைவியா தலைவனா என்றால் தலைவனை தலைவியை காட்டில் தலைவன் உயர்ந்தவன் சொல்வான், தலைவன் மிக்கவன் என்று. அதாவது ரெண்டு பேரும் சம அந்தஸ்துடையா இருக்கலாம், ஆனால் சில இடங்கள்ல தலைவியை காட்டும் தலைவன் கொஞ்சம் அந்தஸ்து உயர்ந்து இருக்கலாம். இந்த அம்மா பிஏ படிச்சிருக்கா, அந்த அவர் எம்ஏ படிச்சிருக்கலாம், அந்த மாதிரி. அந்த மாதிரி இப்ப டாக்டர் கூட சொல்றாங்க இல்லையா, டாக்டர்ல யாரு பெண் வெறும் எம்பிபிஎஸ் ஆங்க, அவர் எம்எஸ்ங்கன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த உயர்ந்து இருப்பது. ஒருவேளை எம்எஸ் ஆதமா எம்பிபிஎஸ் அந்தமா எம்எஸ் ஆர் தான் என்ன, பொண்ணு அதிகம் படிச்சா இருக்க அவ்வளவு எல்லாம் பேசுவாங்க, இப்படிதான் பேசுற வழக்கம். மாப்பிள்ளை அறிவு படிச்சு தப்பு நினைக்க மாட்டாங்க,
மாப்பிள்ளையை காட்டும் பெண்ணு குறையா படிச்சா தப்பு இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். சரியாக இருக்கிறாங்க அவங்களாம் அவரு எம்எஸ்சி ஒரு எம்எஸ்சி அது சமமா இருக்கலாம். ஆனா உயர்ந்திருந்தால் ஆண்களுக்கு ஆணுக்கு தான் உயர்வு சொல்ல வேண்டும் என்று இலக்கணம் அது அங்க இருக்குது. மிக்கோனாயிரும் கடிவரையின்றே தொல்காப்பியத்தை எடுத்து காட்டுறாரு பாருங்க கலவி அல்ல மிக்கோனாயினும் கடிவரை என்றே உரையில எழுதுறாரு பாருங்க. தலைவன் கொஞ்சம் உயர்ந்திருந்தால் தப்பு கிடையாது. வரை கடிவரை என்றேன்னா அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பரவாயில்ல விதிவிலக்காக எடுத்துக்கொள்ளலாம். மிக்கோனாயினும் கடிவரையின்றே ஈண்டு உரைத்தவற்றால் தலைமக உரைத்தவாற்றால் தலைமகர் மிக்கோனாதல் வேண்டும் வேண்டவே ஒப்பு என்னை பொருந்துமாறியனின் அவர் உரையில அப்படி எழுதுறார். தலைவனுடைய ஊர்ல இருக்கிற விளக்கெல்லாம் ஒளி தருகிறது தலைவி ஊர்ல விளக்கு ஒளி தருதுன்னு சொன்னா அப்ப தலைவன் தானே உயர்ந்தவன் நான் சொல்றேன் இதுல எங்க ஒப்பு இருக்கிறது தலைவருக்கு தலைவி ஒப்பு இருக்கிறது கேட்டா இல்லை ஒப்பில்லாம என்றாலும் தலைவருக்கு உயர்ச்சி சொல்லலாம் என்று இலக்கணம் இருக்கிறது. மிக்கோனாயினும் கடிவரை என்ற இலக்கணம் இருக்கு. அந்த முறையில இந்த இடத்துல பாட்ட தலைவன் உயர்த்தி தலைவனை உயர்த்தி சொல்லுகிறா என்று அப்படி வைத்துக்கொள்ளுன்றார். வற்புறுத்தினா வலியுறுத்தி நடத்தும் இடமணித்தல் என்றலே இடமணித்த என்றலே வற்புறுத்தலாக உரைக்கணும் அமையும். இந்த பாட்டுல ஊர் அதாவது தலைவன் உயர்ந்தவன் சொல்றது நீங்க சொல்றீங்க இருந்தாலும் கூட அவன் என்ன நோக்கத்துல சொல்றான்னா ரெண்டு பேருடைய ஊரும் ஒரே பக்கத்துல பக்கத்துல இருக்கு அதுதான் முக்கியம் அதான் எய்ம் பண்றான். தலைவன் சொல்லுகிற பொழுது உன்னுடைய ஊரு என்னுடைய ஊரும் ரொம்ப இருக்குமா இருக்குன்னு சொல்றது இப்படி நயமா சொல்றான். எங்க ஊர்ல விளக்கத்துனா உங்களுக்கு தெரியும் அப்படின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அது நெருக்கமாக இருக்கிற ஊர் நெருக்கிறதுக்கு தான் சொல்றார் என்றுதான் நம்ம இந்த பாட்டினுடைய பொருளா வைத்து கொள்றார். அதனால மெய்ப்பாடு என்பது பெருமிதம் பயன் இடம் அணித்து என்று கூறுதல் மெய்ப்பாடு அது பெருமிதம் பெருமைப்படுகின்றான் பயன் இடம் அணித்து என்று வற்புறுத்துதல். இந்த பாட்டுக்கு பயன் என்ன இருவருடைய ஊர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது என்று சொல்வது அப்படின்றார். வருங்குன்றம் உரித்தோர் ஒன்று உரித்தோரும் தில்லை அம்பலவன் மலையத்து இருங்குண்டவானர் இளங்கொடியே இடரெய்தல் இடரெய்தாரே துன்பப்படாதே எம்பூர் பருங்குன்ற மாளிகை நுண்கலபத்து ஒளிபாய நும் ஒரு கருங்குன்றம் வெண்ணிற கஞ்சியை கஞ்சுகம் ஏய்க்கும் கனங்குடையே. சரி அடுத்த பாடம் தெளிவளர்வான் சிலை செங்கனி வெண்முத்து திங்களில் வாய்ந்து அழிவளர் வல்லியன்னாய் உன்னை ஆடு பின் யான் அளவா ஒளிவளர் தில்லை ஒருவன் கையிலை ஊகு பெருந்தேன் துளிவளர் சாரில் கறந்து உங்கனே வந்து தோன்றுவன். அதுக்கு என்ன தலைப்பு போடுறாங்க வற்புறுத்தி வன்முறையின் வற்புறுத்தி அன்புறு மொழியை அருகன்றது. இதன் பொருள் வன்முறையின் வற்புறுத்தி அன்புறு மொழியை அருகன்றது அந்த ஒரு வார்த்தை இருக்கு. வன்முறைனா வற்புறுத்துகின்ற வார்த்தைகள் வற்புறுத்து வார்த்தைகள் வற்புறுத்தி சொல்லிவிட்டு பின்னால் அன்பினாலே சொல்றான் அன்பினாலே சொல்றான் அன்பினாலே சொல்ற வார்த்தை அன்புறு மொழி. வளர்வான் சிலை தெளிவளர்வான் வருது இல்லையா தெளிவளர்வான் சிலை செம்கனி வெள்முத்தம் திங்களின் வாய்ந்து அழிவளர் அல் வள்ளி அண்ணாய் அந்த அழக சொல்றான் வரிசையாக தெளிவளர்வான் சிலைனா வில்லுன்னு அர்த்தம் ஒரு பெரிய வில் போன்று அந்த அழகு நிற்கின்ற ஒரு வில்ல நிக்க வச்சா எப்படி இருக்கும் அது போன்ற அழகா செங்கனி வாய் செங்கனி கோவைக்கனி போல் உள்ள வாய் வெண்மை முத்தம் வெள்ளிய முத்தம் ஒரு திங்கள் என்று சொன்னால் சந்திரன் திங்களின் வாய்ந்து அழிவளர் ஒல்லி வள்ளி என்றது கொடி அழிவளர் வள்ளி கொடி போன்றவள் இவ்வளவும் பெண்ணுக்கு சொல்ற அந்த அது தலைவிக்கு சொல்ற அழகு அவ்வளவு சொல்ற அந்த வளர் வான் சிலைன்னு சொல்றதுனால வானத்திலே இருக்கின்ற வில் இந்திரவில் சொல்வாங்க வானவில் போல் பல நிறமுடைய அழகா இருக்கிறது வானவில் போல் அழகாக இருக்கிறாய் என்று அழகு தோன்று சொல்றான். செங்கனிவாய் நமக்கு தெரியும் வெண்முத்தம் பற்களுக்கு சொல்றார் திங்கள் முகத்துக்கு சொல்றார்
அப்புறம் மொத்தமாக கொடி போல் இருக்கின்றாள், இடை இடை வந்து கொடி போல் இருக்கிறது. அழிவளர் வள்ளி என்றார் கொடி. கொடி போல் இருக்கின்ற பெண்ணே வள்ளி அண்ணாய். அப்புறம் உன்னி ஆடு, உன்னி ஆடு என்றால் நீ கவலைப்படாமல் விளையாட்டு போ விளையாடுவாய, அதுவோ இன்பமாயிருன்றா. விளையாடு கையா சும்மா இருக்கிற, குழியில போய் விளையாடு, நீர்ல விளையாடு, அது போல விளையாடு. நான் சொல்றதை தெரிந்து கொண்டால் உன்னி ஆடு, உண்ணுதல் என்றால் தெளிதல், தெளிதல் சொன்னா நான் சொல்ற வார்த்தை தெளிதல், முதல்ல வார்த்தை முதல் சொல் தெளின்னு பாருங்க. தெளி என்பதை போட்டு ஒரு செமிக்கோலம் போட்டுது, தெளி செமிக்கோலம் போட்டு நான் சொல்வதை தெளிவாய். இனி முன்னி ஆடு என்றால் இனிமேல் சோம்பேறி சோம்பேறித்தனமா இருக்காத, முற்பட்டு விளையாடு, தோழிகளோடு போய் விளையாடு என்றால் அவளுக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். ஏனென்றால் ஒளிவளர் தில்லை அளவா, தில்லை ஒளிவு பொன்னு, பொன்னுடைய வீசுகின்ற தில்லை, பொன் கூரை இருக்கின்ற தில்லை அங்க இருக்கிறார். ஒளிவளர் தில்லை அளவா ஒருவன், அங்கே இருக்கின்ற ஒருவன் யார், அளக்கப்படாத ஒருவன், அளவா ஒருவன் தான் தில்லையில் இருக்கிறார். யார், அளக்கப்படாத ஒருவன், அளவா ஒருவன். கையிலையில் அப்படிப்பட்ட பெருமாளுடைய கையிலையில் பல மரங்கள் இருந்து பூக்கள் இருந்து தேன் துறிகின்றதான் கையிலையில. கையிலை உகு பெருந்தேன் துளிவளர் சாரல் கரந்தும், கைலாய மலைக்கு பக்கத்திலே இருக்கின்ற சோலைகள் அதிலே நான் ஒழித்தாலும், அதிலே ஒழித்தாலும் அந்த அளவுக்கு நான் போனாலும் அர்த்தம். நீ புதிய வலையில இருக்கிறாய், நான் கைலாய மலைக்கு சென்று அங்கே இருக்கின்ற சோலைகளோடு இரவு மறைந்து விளையாடி நான் மறைந்து போனாலும், அவ்வளவு தொலைவு போனாலும் கூட நான் உடனே வந்து தோன்றுவேன், கவலைப்படாதே. நான் மறைந்து தொலைவு போனாலும் கூட என் ஊர் பக்கத்துல தான் இருக்குது, ஆனால் இமயமலை பக்கத்திலே போனாலும் கூட, இமயச்சாரல் போனாலும் கூட. அது எப்படிப்பட்ட இமயமலை என்றால் பல பூக்கள் எல்லாம் பூத்து பெருந்தேன், பெருந்தேன் துளிகள் நிறைய தேன் துளிகள் எல்லாம் பெருகுகின்ற அந்த கைலாய மலை, அந்த சாரல் பொதும்பிலே நான் இருந்தாலும், அந்த சோலை பக்கம் இருந்தாலும் கூட, அங்கே மறைந்திருந்தாலும் கூட, ஏதோ சூழ்நிலை காரணமாக நான் அங்கே இருந்தாலும் கூட, உன்னை எண்ணினால் உங்கனே, உங்கனே என்ன, உங்கன் என்றால் உடனே அர்த்தம், உபிட உடனே, உங்கன் என்றால் அது இது உதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அது அங்கன் இங்கன் உங்கன் உங்கன்ற உடனே உன்னிடத்துல வந்து தோன்றுவேன், உபிடத்தே வந்து தோன்றுவேன், நீ எங்க இருக்கிறாயோ அங்க வருவேன், கவலைப்படாத. அதாவது வெகு தொலைவாக இமயமலை பக்கம் கைலாய பக்கம் நான் சென்றாலும் கூட, கைலை மலைச்சாரல் பக்கம் நான் சென்றாலும் கூட, நினைத்தால் உடனே உன்னை வந்து நான் சந்திச்சிருவேன், கவலைப்படாத என்று சமாதானமா ஒரு அன்பா சொல்றான். அதான் தெளி. வளர்வான் சிலை செங்கனி வெண்முத்தன் திங்களின் வாய்ந்து அழிவளர் வல்லியன்னாய் உன்னி ஆடு பின் யான் அளவா ஒளிவளர் தில்லை ஒருவர், அளவா ஒளி பெருமை மிக்கவன், அளக்க முடியாதவன், அப்படிப்பட்டவன் இருக்கின்ற தில்லை அங்கு அவையார், அப்படிப்பட்டவன் கைலாயத்தில் இருக்கிறான். அந்த கைலாய மலைச்சாரல் சென்றாலும் கூட, சோலை பக்கம் நான் சென்றாலும் கூட, நினைத்தால் உடனே வந்துடுவேன், கவலைப்படாதே என்று அவளு சொல்றான். தொலைவில் சென்றாலும் உடனே வந்துடுவன்றான். அது விளக்கத்தில் அங்க சொல்றார், தெளிவளர் வான் சிலை என்பதற்கு ஒளிவளரும் சிலை என்று உரைப்பினும் அவையும் பொதுவாக சொல்றார், அது வான் சிலைக்கு சொல்றார். திங்களை வள்ளிக்கண்ணதாக கொள்க, அது சரி, அது திங்களை வள்ளிக்கண்ணு என்றார், கொடி போல் இருக்கின்றார். திங்கள் என்பது நிலவு, கொடியா கொடியாக இருக்கிற, கொடி போல் இருக்கிறவருடைய முகம் தில்லை திங்களை போல இருக்கிறது, நிலவு போல இருக்குன்னு சொல்றார். அதுதான் அழிவளர் என்று பிறவனை கொள்வது சாரல் ஆகுபெயர். சாரல் என்பது ஆகுபெயர், மலை சாரல்னு சொல்றாலும் அங்க கைலாய மலைச்சாரல் சொல்றார், துளிவளர் சாரல் கைலாய மலைச்சாரல். வன்புறையின் என்பதனால வற்புறுத்தும் சொற்களால் மெய்ப்பாடு, அதே தான், அதே அதே வற்புறுத்தல் தான்.
பயன் என்ன இடம் குறித்து வற்புறுத்துதல், எங்கே நான் இருக்கிறேன் என்ற இடம், நான் எங்கே போறேன், எல்லாரும் வடக்கே போறேன், ரொம்ப தொலைவு தூரம் போறேன் என்ற இடம் குறித்து சொல்றேன், எங்கே தொலைவா இருந்தாலும் நான் வந்து விடுவேன் என்று, போகின்ற இடம் எங்கே என்று சொல்லாமல் போகக்கூடாது என்று சொல்றான், அந்த இடத்தை சொல்றான் வற்புறுத்தலாம். அடுத்த பாடல் அருமை எறிதல்னு அடுத்திருக்கு. அருமை எறிதல், அருமை எறிதல், அருமை எறிதல் என்பது ஆழிடத்து வைத்து, ஆழிடம் என்றால் விளையாடுற இடம், விளையாடுற இடம் ஆழிடம், ஆழிடத்து வைத்து அகலான் நின்றவன், அங்க விளையாடு போய் விளையாடு சொல்லிட்டு போனான் இல்ல, போர்பாட்டுல புள்ளி விளையாடு போய் தோழியோட விளையாடு சொல்லிட்டு போனான், நீ அங்க போய் விளையாடுன்னு சொல்லிவிட்டு அகலான் என்றவன் பிரிந்து போனவன் ஆய வெள்ளத்தையும் அபிளத்தையும் நோக்கி, இவளை யார் எய்தினேன் என்பது மாயமோ கனவோ இன்னதென்றறியேன், இனி இவள் நமக்கு எய்திற்கு அறியவள் என அவளது அருமை அறிந்து வருந்தான் என்று தோழிகளோடு போய் சேர்க்கிறான். இவளுக்கு வாய்த்த தோழிகள் அவ்வளவு பேர் ஓடியாங்க, இவளை பார்க்கும்போது ஓடியாடுறாங்க தோழிகள்லாம், நிறைய பேர் ஓடியாறாங்க, தோழிகள் நிறைய இருக்கிறாங்க, இடத்தை பார்க்கிறான் நல்ல விளையாடுகின்ற இடம், பெரியாளா இருப்பாளது சாதாரண ஆளில் உள்ளது, இவ்வளவு பெரிய தோழிகள்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறாளா இவ்வளவு பெரியாளோ என்று, இப்ப சந்தித்தது இவளை மாயமோ கனவோ, நான் உண்மையில சந்திச்சமா இல்லை, அது கனவா உண்மையே காதல் தானா இல்ல கனவா இன்னதென்று அறியேன்னு சொல்லிட்டு, இனி இவள் நமக்கு எய்தலுக்கு அறியல், அவளை சீக்கிரமா கிடைக்க மாட்டா போல இருக்கையோ என்று அவன் பயப்படுறான் இப்போ, இல்ல அவளுடைய ஸ்டேட்டஸ பார்த்துட்டு இனிமேல் கிடைப்பாளா கிடைக்க மாட்டாள் என்று சொல்றது. ஆனா சில படங்கள்ல பாத்தீங்கன்னா சாதாரணமா அவர் தலைவியா இருப்பா, அவங்க படத்தை பெரிய இளவரசியா இருப்பாங்க, கடைசியில சிறுவால முடிப்பான் இல்லையா, அந்த மாதிரி சாதாரணமா இருக்கிறவன் இளவரசியா இருக்கிறான்னு பயப்படுவான், அந்த மாதிரி இங்க பெரிய ஆளா இருப்பது தோழிவர்களை வளர்க்கிறாங்களே என்று, எய்ததற்கு அறியவள் என அவளது அறுவை அறித்து வருந்தான் இருத்தல், அதனா இனி நமக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளோ, இதை சந்திச்சுமே பார்த்துமே பேசணுமே, மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று சந்தேகப்படுறான், அதான் அவருடைய சிறப்பு சொல்றதுதான் அதுக்கு அர்த்தம். பாட்டு புணர்போன் நிலனும் விசும்பும் பொறுப்பும் தன் பூங்கல்லின் தொடர்போது எனக்கு அணியாக்கும் தொல்லோர் தில்லைச்சூழ்குடில் வாய் இணர்போது அணிகுடலே அணிகுடல் ஏழைதன் இந்நீர்மை, இந்நீர்மை என்றால் புணர்போ கனவோ பிரிதோ அறியேன் புகுந்ததுமே அப்படின்ற அந்த பாட்டுல அந்த இணர்போது அணிகுடல் இருக்கு இல்லையா, அங்க எடுக்கணும், போது இணர் அணிகுடல், பூக்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்ற பெண்ணவோ, பூங்கொத்துக்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்ற பெண்ணவோ, அந்த ஏழைத்தன், அந்த ஏழைனா பெண்ணு அர்த்தங்க, ஏழை ஏழைனா பெண், கொத்துக்களாக பூங்கொத்துக்களை அணிந்த பூங்குடலை உடைய அந்த பெண், அந்த பெண்ணினுடைய தன் இந்நீர்மை, இந்நீர்மை என்ன, தன் நீர்மை, தன் நீர்மை, நீர்மை என்றால் தன்மை நற்கும் இயல்பு நற்கும், இந்நீர்மை என்றால் இப்படிப்பட்டவளா இருக்கிறாளே, அவன் பாக்குறான் இவ்வளவு தோழிகள் இவ்வளவு பெரிய இடமா இருக்குதே என்று அப்பதான் போய் பாக்குறான், இணர்போது அணிந்த குடல் ஏழை தன் நீர்மை, இந்நீர்மை என்றால் அவளுடைய தகுதி இப்படியா, அவ்வளவு பெரிய ஆளா இருப்பாளோ, பெரிய நல்ல குலத்திலே பிறந்து செல்வச்செழிப்பிலே இருக்கின்ற பெண் அல்ல வாய்வள் என்றால், அப்படி என்றால் என்னவென்றான், புணர்ப்போன் நிலம் விசும்பு பொறுப்பு இவற்றையெல்லாம் மண்ணிலே இருக்கின்ற மண்ணையும் விண்ணையும் சேர்க்கின்றான் இல்லையா, மண்ணையும் விண்ணையும் மண்ணிலே மலையையும் பொறுப்புன மலை, மண்ணையும் விண்ணையும் சேர்க்கின்றான், மண்ணிலே மலையை மலையை படைக்கிறானே அந்த படைப்போம், அவன் என்ன பண்றான், தன் பூங்குடலின் புணர்ப்போது எனக்கு அணியாக்குகிறான், அவன் அணிந்திருக்கின்ற திருவடியில இருக்கின்ற திருவடியாக இருக்கின்ற போது, போதுன்னா மலர் நர்த்தம், திருவடியாகிய துணர் பூங்கடல் பொறுப்பும் தன் பூங்கடலின் துணர்ப்போது, பூங்குடலாக இருக்கிற பூப்போல் இருக்கின்ற மலர் போல் இருக்கின்ற அவருடைய திருவடியை என் தலையிலே தலையிலே சூடி அணியாக்குகிறான், ஒடி அணியாக்குகிறான், அப்படிப்பட்ட தொல்லோன் புணர்ப்போன் நிலம் விசும்பு இவற்றையெல்லாம் படைத்து
மலையையும் படைக்கின்ற அப்படிப்பட்ட பெருமான் தன்னுடைய பூ போன்ற பாதங்களுடைய துளிகளை திருவடியாகிய பாதத்தை மலர்களை என் தலைமையில் சூட்டுகிறான், புனர்போது எனக்கு அணியாக்குகின்றான். அப்படிப்பட்ட தொல்லோன்ன படையவன், அவன் பழையவனாக இருக்கின்ற அந்த தில்லை சூழ்பொழில்வாய் தில்லையிலே, அப்படிப்பட்ட பழையவனாக இருக்கின்ற தில்லையிலே இருக்கின்ற பெருமான் அங்கே இருக்கின்ற சூழ்பொழில்வாய் இவள் புகுந்தாள். தில்லையிலே பக்கத்தில் இருக்கிற சோலையிலே வந்து புகுந்திருக்கிறாள். இவ்வளவு பெரிய ஆளையோ உயர்ந்த தகுதியுடைய செல்வச் செழிப்பாளர் பெண் இப்போ தில்லை பக்கத்திலே இருக்கிற சோலையிலே வந்திருக்கிறாளே, சூழ்பொழிலிடத்திலே வந்து புகுந்தது இவள் புகுந்தது. உணர்ப்போ கனவோ பிரிதோ அறியே, இது மாயையா இல்ல கனவா மற்றதா எனக்கு தெரியல, இல்லதென்று அறியேன். அது நிகழ்ந்திருக்காதே அப்படின்றான். இது மாயை, ஏன்னா அவ்வளவு பெரிய வந்து என்னை சந்திக்கிறான், இல்லையினுடைய பொழில் பக்கத்திலே இவனை சந்திக்கிறாள் என்று சொன்னால் இவன் செல்வச் செடி பொருளா இருப்பாள் போல் தெரிகிறது என்று சொல்ற பொழுது அந்த புனர்போர் நிலம் விசும்பு படைக்கின்றவன் அவனுடைய திருவடியை தலையிலே சுட்டுகின்ற பெருமான், அப்படிப்பட்ட பெருமான் வாழ்கின்ற தில்லை, அந்த தில்லையிலே இருக்கின்ற பொருள் பக்கத்திலே நான் சந்திக்கிறவனும் அந்த பெண்ணை, அந்த சந்திப்பு உண்மையா மாயமா உண்மையா பொய்யா கனவா தெரியவில்லையே என்று அவன் நயமா சொல்றான். அது அருமை அறிதல், பெண்ணினுடைய அருமை அறிகின்றான், தலையினுடைய அருமை, அவருடைய பெரிய அவருடைய ஸ்டேட்டஸ், பெரிய அந்தஸ்து என்று எண்ணுகிறான். அப்புறம் பூங்கடல் என்பது பூப்போரும் கடல் என ஓமை தொகையாய் கடல் எனும் துணையாய் என்றது எனினும் அமையும். பொதுவாக சொல்ற பூங்கடல் வீரக்கடலுடைய துணர்ப்போர் என்று உரைத்தால் கடல் பூங்கடல் முதல பூம் என்பது மென்மைக்காக சொல்றது, கடல் என்பது வீரக்கடல் அடைந்தார் என்று ரெண்டையும் சேர்த்து சொல்லலான்ற பூங்கொல் என்று அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. பிரிதோ என்பதற்கு நனவோ என்பாரு உலர்ந்தார். அங்க பாட்டுல புனர்ப்போ கனவோ பிரிதோ இருக்கு இல்லையா, அந்த புனர்ப்பு என்பது மாயை, மாயையோ கனவோ, பிரிதோ என்பது நனவோ என்று சொல்லலாம், பிரிவோ பிரிதோ இருக்கு, நனவு கனவோ நனவோன்னு சொல்லலாம், நனவு என்று உரை எழுதுறாங்கன்ற புகுந்ததுவே இருக்கு பாருங்க பாட்டுல புகுந்ததுவே இருக்குது, புகுந்ததேன்னு இருக்கணும், ஒரு வகரம் வந்திருக்கு, புகுந்ததுவேன்னு ஒரு வகரம் வந்திருக்கு, அது செய்யுள்ள வரலாம், புகுந்ததுவே வகாரம் விகார வகையால் வந்ததுன்ற. சுற்றம் இருக்கிறார், சுற்றம்னா ஆயம், ஆயம்னா அங்க சொல்ற ஆயம் என்பது தோழிமார்கள், தோழிமாருடைய கூட்டம், ஆய வெள்ளம்னு ஒரு பருது, ஆழிடத்து வைத்து அகலா நின்றவன் ஆய வெள்ளம், ஆய வெள்ளம் என்று தோழியுடைய தோழிகள் தோழிமாருடைய கூட்டம், அவ்விடம் என்றால் அங்கே விளையாடுகின்ற இடம். அப்புறம் சூழல் அந்நிலத்துள்ளும் பூதற்கரிய அப்பொழில் விளையாடுகின்ற இடம், பொழில் நல்ல சிறந்த பொழில், எல்லாரும் போய் அங்கு விளையாட முடியாது, உயர்ந்த குல பெண்கள் தான் செல்வ பெண்கள் தான் போய் விளையாடுகின்ற அந்த இடம், அதனால பெரிய பொழில் அது ஜென்ரல் பார்க் அல்லன்ற, சிறப்பாக தனியா இருக்கிற பார்க் அவங்களுக்காக உள்ள பார்க். மெய்ப்பாடு மருட்கையினர் தலைவியை பார்த்தோன்னா இவ்வளவு பெரியவளா இருந்தோம் அவனே மருன்றான் இல்லையா, எனவே மருட்கை இப்ப நம்ம சாதாரணமா எண்ணணும், ஆனா அவன் பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. மருட்கை என்பது பயன், இந்த மருட்கை என்பதுதான் மெய்ப்பாடு, பயன் என்ன தலைமகளது அருமை உணர்கின்றான். தலைவருக்குத்தான் பெருமையெல்லாம் சொல்லுவாங்க, மாணிக்க வாசகர் தலைமையில் சிறந்தவள், தில்லையை சார்ந்தவள் அல்லவா, எனவே தில்லையை சார்ந்த அருமை உள்ளவள் என்று அவன் அவருடைய அருமையை உணர்ந்து பாடுகின்ற பாட்டு இந்த பாட்டு. புனர்போ நிலனும் விசும்பும் பொறுப்பும் தன் பூங்கொள்ளின் புனர்போது எனக்கு அணியாக்கும் தொல்லும், தில்லை சூழ்கொழில்வாய் இணர்போது அணி குடல் ஏழை தன் நீர்மை இந்நீர்மை என்றால் இப்படிப்பட்ட தன்மையுடைய என்று சொன்னார். அவளை சந்தித்தது புனர்ப்போ கனவோ பெரிதோ அறியே புகுந்ததுவே, அவள் வந்து என்னை சந்தித்தால் பொழில்வாயை வந்து சந்தித்தாளே, இது கனவா மாயமா நனவா தெரியலே என்று அவளுடைய அருமை சொல்லுகிறார். அதனால இப்ப என்ன ஆகுறதுன்னா இலக்கணப்படி இவ்வளவு பெரியா இருக்கிறாளே இந்த பெண்ணை இவ்வளவு போய் நம்ம நின்று நேரா பார்க்க முடியாது
அப்ப அவளுக்கு தோழி யாருன்னு பார்க்கணும், தோழியை பார்த்து அவ்வளவுதான் நம்ம அப்ரோச் பண்ணணும் என்று உடனே அவளுக்கு நெருக்கமான தோழி யாருன்னு பார்க்கணும். கூட்டம் நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய கூட்டத்தில் அவர்கிட்ட நெருங்கி பேசுறவ யார் என்று பார்க்கணும். அதான் அங்க பார்க்க, அதான் அடுத்து பாங்கியை அறிதல். பாங்கினா தோழின்னு அர்த்தம், பாங்கியை அறிதல். தலைவியை சந்திக்கிறதுக்கு அதுக்கு துணையாக பாங்கி தோழி. அதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற காதல் மாதிரிதான், இன்றைக்கு அப்படிதான் அவர் நேரா பார்க்க முடியும், யாரும் மூலமா சொல்ல போய் பார்த்தாவன் அழிவு உழைப்பு என்ன பண்றது. அப்ப எல்லாம் ஒரே கூட்டமா கூடுறாங்க ஆடுறாங்க, இல்ல யார பிடிக்கலாம் பார்க்கலாம் என்று தோழி என்றுதான் அவரு. புதையல் என்று ஒரு படம், கலைஞருடைய கருணாநிதியுடைய படம் தான் அது வசனம். அதுல சிவாஜி கணேசர் வந்து ஒரு போஸ்ட்மேன், அவன் போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு போய் கொடுக்குறவன். சந்திரபாபு நடிகர் சந்திரபாபு இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணான், பத்திரிக்கை காதலிச்சு தினமும் லெட்டர் எழுதுவான், தினமும் லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணுவான். இதை என்ன எடுத்து திரும்ப கொடுப்பான், அவன் சிவாஜி கணேசர் எடுத்து கொடுப்பான் பத்திரிக்கிட்ட, நாலு தோறும் கொடுப்பான். எடுத்து கொடுக்குற போது அவன் பார்த்துட்டு இவரே கீழ்ச்சி போடுவா. உடனே அவன் கேட்பான், போஸ்ட்மேன் நானும் பாக்குறேங்க, எனக்கு ஒரே ஒரு மாதம் ரெண்டு மாதம் லெட்டர் வந்துட்டு இருக்குது, ஒரே ஆள் எழுதுறான், அது ஏன் கீழ்ச்சி போடுறீங்கன்னா அந்த ஆளுக்கு வேற வேலை கிடையாது, அவன் லவ் பண்ணுறான், லவ் லெட்டர் எழுதிக்கிறான் எனக்கு, அவனை போய் அப்படிதான் காதலி கேட்டு, அதனால நான் படிக்காம கீழ்ச்சி போடுறேன்னு அவன் சொல்லுவான். இல்லைங்க காதல் கண்ண படிச்சுட்டு பார்த்தா அவரு கீழ்ச்சி போடணும் இல்லையா அப்படின்னு. ஆமாமா அவன் என்ன எழுதுவார், என்ன படிக்கிறது அப்படின்னு அவன் கொஞ்சம் இருங்கன்ட்டு அவன் கீழ்ச்சி போட்டா இல்லையா, அதை மறுபடியும் எடுத்து ஒட்ட வச்சு சிவாஜி படிப்பார். அந்த சிவாஜி படிக்கிற பொழுது அந்த காதல் உணர்ச்சியோட அந்த அழகா படிப்பார், அது படிப்பார். படிச்ச உடனே இவங்க ஒரு காதல் வந்துடும், அந்த கதை அப்படிதான் போகும். அவன் போஸ்ட்மேன் தான் சாதனமா கொடுத்து போயிருப்பான், கிடிச்சிட்டு ஒரு நாள் படிக்கணும் உடனே படிக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப அழகா படிப்பான் அந்த காதல் கடிச்சிட்டு. அவளை நல்லா எழுதியிருப்பான் அவன், அதை பார்த்துட்டு அவன் அப்படியே பார்த்து மயங்கி அவன் மேல காதல், அவன் மேல காதல் வந்துடும். ஆனா போஸ்ட்மேன் போஸ்ட் பண்ணா போஸ்ட்மேன் காதலி ஆரம்பிச்சான்னு வருது இல்லையா. அந்த மாதிரி இங்க பாங்கி, பாங்கியை பிடித்து தலையை பிடிக்கலான்னு பாக்குறான். பாங்கியை அறிதல் என்பது அறுவை அறிந்து வருந்தான் என்ற தலைமகன், என்னடா இது நம்ம சந்திக்க முடியாத போலதே நம்ம போராளே அப்படின்னு, அறுவை அறிந்து வருந்தான் என்ற தலைமகன் ஆயத்தோடு செல்லான் என்ற தலைமைகளை நோக்க, ஆயம்னா கூட்டம் தோழியோடு சொல்லணும், நோக்க அந்நிலைமைக்கண் அவளும் இப்புணர்ச்சி இவளுக்கு புலனாங்கொள்ளோ என உட்கொண்டு எல்லோரையும் போல அன்றி தன் காதல் தோழியை பல்கால் கடைக்கண்ணால் பார்க்க கண்டு இவள் போல இவற்கு சிறந்தாள் இதுவும் எனக்கு ஒரு சார்பாம் என உட்கொண்டு அவள் காதல் தோழியை அறியாணித்தல். கூட்டமா போறாங்க, அவர் இன்னும் பார்க்கறான், இன்னும் அவளை சந்திக்க முடியும் முடியாதோ, சரி இந்த கூட்டத்தில் அவளை யார் நெருக்கமானவங்கன்னு பார்க்கலான்னு பார்க்கறான். தோழி யார் நெருக்கமானன்னு பார்த்தா அந்த தலைவி என்ன பண்றா, ஒரே ஒரு பெண்ணை தான் கிடைக்கல அப்படி பார்க்கறான், அடிக்கடி பார்க்கறான், அவன் அங்கே நிற்கிறான், தன்னை அப்படி பார்த்துட்டாலும் தான் போய் அவனை சந்திச்சு பார்த்துட்டாலே என்று ஒரு பெண்ணு மட்டும் அப்படி திருச்சி அப்படியே பார்க்கறான், கண்ணால பார்க்கலாம் அது இருக்கிறது. அந்நிலைமைக்கு அவளும் இப்புணர்ச்சி இவளுக்கு புலனாங்கொள்ளோ என்று அந்த தலைவியும் தோழிக்கு தெரிஞ்சு போச்சோ இது என்று உட்கொண்டு எல்லாரையும் போல அன்றி தன் காதல் தோழியை, மிக நெருக்கமான தோழி அவதான் அடுக்குமா இருக்கிறோம், அவளை பல்கால் கடைக்கண்ணால் பார்க்க கண்டு, கடைக்கண்ணால் பார்க்கிறாவ, இவ பார்த்துட்டாலோ இவ பார்த்துட்டாலோ என்று, ஏன்னா நெருக்கமானவோ. அப்போ அந்த கடைக்கண்ணால் பார்த்தவொடனே இவள் போல இவளுக்கு சிறந்தாள், ஓ இவ்வளவு இவதான் சரியான தலை தோழி, தலைவிக்கு இவதான் சரியான தோழி என்று, இதுவும் எனக்கு ஒரு சார்பு, நல்லவேளை அவளை பிடிச்சிக்கும், அவள் மூலமாக அவளுக்கு எப்படி தோழினா அவளுக்கு நாம தோழி, நமக்கு அவள்தான் தோழி, எனவே அவகிட்ட போய் சொல்லி அவள் காதல் தோழியை அறியா நிற்றல். இந்த பாட்டுல காதல் தோழி யார் என்று அறிந்து கொள்றாளாம், அதுதான் இதுல உள்ளது. அது அது தலைவிக்கு நெருக்கமானவள் யார் என்று தெரிந்து கொள். உயிர் ஒன்றும் உளம் ஒன்றும் ஒன்றே, சிறப்பு இவற்கு என்னுடைய என்ன, பயில்கின்ற சென்று செவியற செவியுற நீள் படைக்கண்கள் பின்வாய் செய்ரொன்று முப்புறம் செட்டவன் தில்லை கிட்டம் பலத்து பயில்கின்ற கூத்தன் அருள் எனலாகும் பணிமுடிக்கே அப்படின்னு. அந்த
பாட்டுல முதல்ல என்னொடு என்னொடு இவளுக்கு உயிர் ஒன்று உளமும் ஒன்று சிறப்பு ஒன்று என்று பிரிக்கணும். உயிர் ஒன்று உளம் ஒன்று சிறப்பு ஒன்று, ஒன்றே சிறப்புன்றா இல்லையா, பாட்டுல அப்படியே மாறி மாறி வருது. உயிர் ஒன்று உளமும் ஒன்று ஒன்றே சிறப்பு, சிறப்பு ஒன்று. இவளுக்கு என்னோடு, எனக்கும் இவளுக்கும் உயிரும் ஒன்றுதான் உள்ளமும் ஒன்றுதான் சிறப்பும் ஒன்றுதான். என்ன பயில்கின்ற என்னோடு இவளுக்கு உயிரும் ஒன்று மனமும் ஒன்று சிறப்பும் ஒன்று என்று சொல்லி அந்த கடைசி வரை எடுக்கணும். பணிமொழி, பணிமொழி என்றால் தாழ்ந்த மொழி உடையவள், மென்மையான மொழி உடையவள். அவளுக்கு அவளுடைய கண்கள் எப்படி என்றால் செவியுறும் வண்ணம் நீண்ட படைப்போர்ன்றார். செவியுற பயில்கின்ற சென்று செவியுற நீள் படைக்கண், செவியளவு உள்ள கண், காதளவு காதலோடைய கண்ணா, செவியுற உள்ள கண்கள் சென்று பயில்கின்றது, படைபோல பயில்கின்றது. எங்க இவள்கள் சென்று பயிலாகின்றன, இவள் என்றால் அங்க தோழியின் அர்த்தம். அவளுடைய காதலோடைய கண் கடைக்கண் இவளிடத்தே செல்லுகிற, இவளிடத்தை சென்று பயில்கின்றன என்றால் அவளைதான் அடிக்கடி பார்க்கிறான். எத்தனையோ பேர் கூட வராங்க தோழிகள், ஆனா அந்த ஒரு தோழியை மட்டுமே அவள் அடிக்கடி பார்க்கிறான். பயில்கின்றது என்றால் அடிக்கடி கண்ணில் பார்க்கிறான். அதனால் இவள் போலும் இவளுக்கு சிறந்தாள் இவள், அதனால் இவள் போலும் இவளுக்கு சிறந்தவள், இவள் தான் இந்த தோழிதான் சிறந்தவளோ. சிறப்பு இவளுக்கு என்னோடு என்ன, பயில்கின்ற சென்று செவியுறனில் படைக்கண்கள் விண்பாய் செயிரொன்று முப்புறம் செற்றவன், அது மூன்று புறங்களை செற்றவன் அங்க சொல்றா. செயிர்னா துன்பம் அர்த்தம், ஆனா விண்பாய்னா வானத்திலே பறக்கின்ற திரிபுறங்கள், வில்வாய் வனத்திலே பறக்கின்ற திரிபுறங்கள். அதை செய்யொன்று முப்புறம் செற்றவர் தில்லை சிற்றம்பலத்திலே பயில்கின்ற கூத்தன் அருள் எனலாகும். நல்ல வேலை தோழியை கண்டுபிடிச்ச, அவருடைய கண்கள் அடிக்கடி பார்த்ததால அவதான் தோழி என்று கழிவு. அது யார், பெருமானுடைய திருவருள் தான், பெருமானுடைய திருவருள் தான். தில்லை சிற்றம்பலத்து பயில்கின்ற கூத்தன் அருள் எனலாகும். அவன் அருள் என்று துணையலாம். அவளை எப்படா சந்திக்கிறது, யாரோட பேசுறது பாக்குற பொழுது தலைவனுடைய கண்கள் அடிக்கடி ஒரு பக்கத்துல போச்சு இல்லையா, பக்கத்துல போற தோழியுடைய, அவதான் தலைவி என்று தெரிந்து கொண்டு என்று இந்த இந்த பாயிண்டை எடுத்து கொடுத்தவர் யாருமே பெருமான் தான் இல்லையா. பெருமான் துணையால் தான் எனக்கு யாரும் தெரிஞ்சு போச்சு, தோழி என்று யாரும் தெரிஞ்சு போச்சு. எனவே தில்லை சிற்றம்பலத்து செய்யொன்று முப்புறம் செற்றவர் தில்லை சிற்றம்பலத்து பயில்கின்ற குத்தன் அருள் எனலாகும். பணிமொழிக்கே பணிமொழிந்து பணிந்த மொழியுடைய பெண் தலைவி, அந்த தலைவருடைய தோழி யார் என்றால் இவள் தான் என்று எனக்கு தெரிகின்றது. இவள் எனலாகும், இவள் என்று துணையலாம். அருள் அதுல உரை எழுதுறார். அருள் என்றது அருளால் வரும் ஆனந்தத்தைன்னு எழுதுறார். அருள் என்றது அருளால் வரும் ஆனந்தத்தை அருள் எனலாகும். மெய்ப்பாடு பெருமிதம் பயன் ஆத்தாவை நீங்குதல், பயன் ஆத்தாவை நீக்குதல். அதாவது சரி, நிச்சயமா அவளை சந்திக்கலாம், பரவாயில்ல, ஒரு தோழி அகப்பட்டா இனிமேல் சந்திக்கலாம் என்று எண்ணுகிறான். எனவே அருள் என்பது அருளால் வருகின்ற ஆனந்தம், என ஆனந்தப்படுறான். தோழி ஒருத்தி எனக்கு கிடைத்து விட்டால் அவள் மூலமாக நான் பெரு அவளை அடையலாம் என்ற ஆனந்தம் அவனுக்கு வருகின்றது. அதனால ஒரு பெருமிதம், தில்லை சித்தம்பலனுடைய அம்பலனுடைய அருள் அல்லவா எனக்கு, அது பெருமிதம். பெருமானுடைய அருள் இருப்பதால் இது தெரிந்துவிட்டது என்று பெருமிதப்படுகிறான். அதுக்கு பயன் என்ன, ஆற்றாமை நீக்குதல், அந்த துன்பத்தை பிரிவாற்றாமை நீக்குதல். உயிர் ஒன்று உளமும் ஒன்று ஒன்றே சிறப்பு இவற்கு, என்னோடு என்ன பயில்கின்ற சென்று செவியுற நீள் படைக்கண்கள், பின்பாய் செயிரொன்று முற்றம் முப்புறம் செற்றவன் தில்லை சிற்றம்பலத்து பயில்கின்ற குத்தன் அருள் எனலாகும் பணிமொழிக்கே என்று சொல்றார். அதோடு ஒரு பகுதி இயற்கை புணர்ச்சி என்ற ஒரு பகுதி முடிகிறது. 18 பாட்டு இயற்கை புணர்ச்சியையும் அது நிமித்தமாகிய கிளவியையும் முதலின, கிளவின சொற்கள்,
இருவரும் சந்திக்கிறார்கள், தலைவனும் தலைவி சந்திக்கிறார்கள். அதனால என்னென்ன வார்த்தைகள் வருகிற தலைவன் என்னெல்லாம் பேசுறான் என்று அந்த கிளவியர் முதல் என்ன, இதை இயற்கை புணர்ச்சி எனினும் தெய்வ புணர்ச்சி எனினும் முன்னொரு புணர்ச்சி எனினும் காம புணர்ச்சி எனினும் ஒக்கும். ஒரே வார்த்தை தான் இயற்கைன்னு, இயற்கை புணர்ச்சின்னு சொல்லலாம், தெய்வ புணர்ச்சி தெய்வத்தினாலே சேர்ந்ததுன்னு சொல்லலாம். முன்னொரு புணர்ச்சி என்றால் நினைத்து சேர்ந்தல், முன்னே ஒரு பிறவினாலே அந்த பிறவி வந்து அதனால் சேருதல், நினைத்து சேருதல். காம புணர்ச்சி என்பது இயல்பாக உலக வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த சந்திப்பு என்று அப்படி சொல்லலாம் என்று இயற்கை புணர்ச்சின்னு எழுதுறேன். இரண்டாவது பகுதி பாங்கன் கூட்டம்னு இருக்குது. இந்த பாங்கன் என்பதற்கு தோழன் என்றுதான் பெயர். பாங்கு அறிந்து இருப்பதாலே அவனுக்கு பாங்கன்றாங்க. ஒரு நண்பனை பற்றிய முழு விவரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவனுடைய குணநலன்கள், அவனுக்கு உதவி செய்கின்ற எண்ணம், இடித்துரைப்பது, தவறு செய்தால் இடித்துரைப்பது, இது போன்ற இதுல பாங்கு அறிதல், அதனாலதான் அவனுக்கு பாங்கன்னு பெயர்ன்றான். பழைய தமிழ் சொல்வது பாங்கன் என்பது தொல்காப்பியத்துல வருது. தோழிக்கு பாங்கின்னு பெயர், பாங்கன் பாங்கி, தோழன் தோழி. அதான் இங்க தலைவியை சந்தித்து வந்துட்டான். அவள் அரியவள், ரொம்ப அருமையானவள், அருமை நிலை பெற்றவள். நாம் மீண்டும் அடைய வேண்டுமென்றால் தோழி மூலம்தான் அடையணும்னு சொல்லி ஒரு தோழியை கண்டுபிடிச்சு வந்துட்டான். வந்து இப்ப பாங்கனை நினைகின்றார், தன்னுடைய நண்பனை எண்ணுகின்றான். இப்போ அதாங்க பாங்கனை நினைதல். முதல்ல ஒரு தலைவியை சந்தித்த பின்னால் எப்பொழுதுமே இந்த காதலில் ஈடுபடுகின்றவர்கள் முதல்ல தன்னுடைய நண்பனுக்கு தான் சொல்வாங்க. அப்பா மகளும் சொல்ல மாட்டாங்க, தோழி அப்படிதான், தோழி பெண்களும் அப்படித்தான். தோழிக்கு தெரியவே தவிர பெற்றோர்களுக்கு எல்லாம் தெரியாது. அதே போல நெருங்கிய நண்பனுக்கு தான் தெரியும், அங்கே தோழிக்கு தான் சொல்வாங்க. எனவே அந்த விஷயத்தை அங்க நண்பகிட்ட சொல்ல வரான். பாங்கனை நினைதல் என்பது தெய்வ புணர்ச்சி எது இறுதிக்கண் சென்று எய்ததற்கு அருமை அறிந்து அருமை நினைந்து. தெய்வ புணர்ச்சியாலே நாங்கள் சந்தித்தோம், இறைவனுடைய அருளால் சந்தித்தோம். ஆனால் அவளை அடைவது என்பது அவளை எளிமையா இல்லையே, பிரிந்து போயிருக்கிறா, மீண்டும் இப்படி சந்திப்பது என்று எய்ததற்கு அருமை நினைந்து. வருந்தான் என்ற தலைமகன், வருந்துகின்றவன் தலைமகன் வருந்தான். அவள் கண்ணால் அறியப்பட்ட காதல் தோழி, அவள் கண்ணால் அறியப்பட்டது. அடிக்கடி பார்க்கறாள் இல்லையா, அடிக்கடி பார்த்து பேசுறா, கடைக்கண்ணால பார்த்தா இல்லையா. எனவே கண்ணால் அறியப்பட்ட காதல் தோழியை நயந்து விரும்பி இவள் அவற்கு சிறந்த துணை அன்றே. நம்முடைய தலைவிக்கு இவதான் சிறந்த துணையா இருக்கிறான்னு தெரியுது, இவதான் சிறந்த தோழியா தெரியுது, நெருக்கமா இருக்கிறார். அத்துணை எனக்கு சிறந்தாள் அல்லள். அதனால அவ வந்து அழகா இருக்கிறா, சரி அவ இருந்தான், ஆனா தலை மாதிரி கிடையாது அவ, இருந்தாலும் அவ எனக்கு சிறந்தவள் இப்ப துணையா. அத்துணை எனக்கு சிறந்தாள், எனக்கு சிறந்தானை கண்டு நேரடியாக தோழியை போய் பேச முடியாதவன். அத்துணை எனக்கு சிறந்தாள்னா தலைவிக்கு உடனே நெருக்கமாக இருக்கலாம், அதை எண்ணி போய் பேசலாம். நீ யார் யாரு கேப்பா, யாரு பையன் வந்து பேசுறே அப்படின்னு வா. அதனால என்ன பண்ணலாம், என்ன இதுக்கு ஒரு ஆள் இருக்கான், நம்ம ஆள் இருக்கிறாள், அவன் அனுப்போம் என்று. அதனாலதான் இந்த இந்த ஒரு அமைப்பு தான் நமக்கு எல்லா படங்களையும், கதாநாயகன் கதாநாயகி, தோடம் தோழிக்கு அவங்களுக்கு ஒரு கதாநாயகன் நினைப்பாங்க, அந்த மாதிரி இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, படங்களை பார்த்தா அப்படிதான் பார்க்கும். எனவே எனக்கு அவள் சிறந்தாள் என்றால் நான் நேரா பேச முடியாத அவள்கிட்ட, எனக்கு சிறந்தான் ஒருவன் இருக்கிறான். எப்படி தலைவிக்கு சிறந்தாள் ஒருத்தி தோழி, அதுபோல எனக்கு சிறந்தவன் ஒரு தலைவன் நண்பன் இருக்கிறான். எனக்கு சிறந்தானை கண்டி பரிசுரைத்தாள், பரிசுனா இந்த தன்மை என்ன நடந்தது, அவளை காதலித்து சந்தித்தது எல்லாம் இருக்கு இல்லையா, இதை உரைத்தாள் பின் இவளை சென்று எய்ததற்கு குறையில்லை, அவளை அடைவதற்கு குறை கிடையாது, தவறு தடை கிடையாது என தன் காதல் பாங்கரை நினையா நிற்றல். தன்னுடைய நெருக்கமான நண்பனை, நெருங்கிய நண்பனை அவன் சந்திக்கின்றான், அவன் நினைக்கின்றான். அதான் அதுதான் இந்த பாட்டு. அந்த எய்ததற்கு அருமை ஏழையில் தோன்ற பயிலுற்றவன் பாங்கன் நினைந்து வருது. அங்க ஒரு கொழு மாதிரி ரெண்டு வரி போட்டிருப்பான். அந்த பையுள்னா அங்க உங்களுக்கு எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். பையுள் என்பது நோயின் அர்த்தம், காதல் நோய்.
பொதுவா நோய் துன்பம் நடத்தும் பொதுவா இங்கே காதல் துன்பம் காதல் ஊர் பையுள்ளுற்று அவன் பாங்கரை நினைந்தது என எய்துதற்கு அருமை ஏழை அந்த பெண் வந்து சுலபமா அடைய முடியாது போல் தெரிகிறதே என்று துன்பப்படுகின்ற அந்த தலைவன் பாங்கனை எண்ணுகிறான். பாட்டு பாருங்க. பூங்கனையார் புனல் தென் புலியூர் புரிந்து அம்பலத்துள் ஆங்கு என ஆண்டு கொண்டாடும் பிரான் அடி தாவரைக்கே பாங்கனையான் அன்ன பண்பனை கண்டு இப்பரிசுரைத்தார் ஈங்கு என யார் தடுப்பார் மடப்பாவையை எய்துதற்கே அந்த இளம் பெண்ணை அடைவதற்கு யார் தடை செய்வார்கள் நான் என்னுடைய நண்பனை போய் பார்த்தா போதும் அவன் தான் சரியான வழி அப்படின்னா எப்படிப்பட்டவன்றதுதான் அவர் சொல்றார். பூங்கனை ஆர் புனல் அப்படி சொல்றார். பூம் என்பது பூக்கள்லாம் நிறைந்திருக்கின்ற கனை என்றால் ஒலிக்கின்ற அர்த்தம் ஒலித்து ஆரவாரத்தோடு ஒலித்து ஓடுகின்ற தண்ணீர் ஆர் புனல் நிறைந்த புனல் ஆறுதல் தான் நிறைதல் பூக்கள் நிறைந்து ஒலித்துக் கொண்டு ஆரவாரத்தோடு ஒலித்துக் கொண்டு நிறைந்து ஓடுகின்ற தண்ணீரை தண்ணீருடைய ஆறு அந்த தண்ணீர் புனல் தென்புலையூர் சிதம்பரம் நீர்வளம் நிறைந்த சிதம்பரம் தென்புலியூர் புரிந்து புரிந்து என்றால் விரும்பின் அர்த்தம் பெருமான் அங்கேதான் அந்த அம்பலத்திலே விரும்புகிறான் தில்லைகளை விரும்புகிறான் விரும்பி ஆடுகிறான். புரிந்து அம்பலத்துள் ஆங்கு என ஆண்டு கொண்டு ஆடும் பிரான் அம்பலத்தை விரும்பி ஆண்டு ஆடுகின்ற பெருமான் என்னை ஆண்டு கொண்டு ஆடுறான் என்னை ஆட்கொண்டு ஆடுகிறான் என்னை ஆண்டு கொண்டு ஆடு பிரான். அது மட்டுமல்ல அவன் அடித்தாமரைக்கே பாங்கனையான் என்னுடைய நண்பனும் அவளை அவரே பெருமானை வணங்குறவன் அவனுடைய திருவடி தாமரையே வணங்குகின்ற பாங்கனையான் இந்த பாங்கனை என்றால் தோழரை பாங்கு தாமரை ஆடுகின்ற திருவடி தாமரையே என்னைப் போலவே அவன் எண்ணுகின்றான் எண்ணி வணங்குகின்ற அப்படிப்பட்ட பண்பன் பாங்கு அணையான் அன்ன பண்பனை பிரா என்னை ஆண்டு கொண்டு ஆடுகின்ற பிராருடைய திருவடியே அவனும் விரும்புகின்றான் என்னுடைய தோடனும் அவன அவளது பெருமானை தான் வணங்குறான். அப்படிப்பட்ட பண்புடையவன் அவன் அடித்தாவரைக்கே அன்புடையவன் சொன்னால் பெருமானுடைய திருவடிக்கு அன்புடையன அவன் பெரிய பண்புடையவன் தானே. அவனை கண்டி பரிசுரைத்தால் அவனை பார்த்து உடனே போய் சொல்லணும் என்னுடைய காதலை அவங்கிட்ட போய் சொல்லணும் பரிசுரைத்தால் யார் என்னை தடுப்பார்னு அவன் இருக்கிறான் அவர்தான் அவன் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவான் இங்கு என்னை யார் தடுப்பார் மடப்பாவையை எய்துதற்கே என்று இளமையான பெண்ணை அடைவதற்கு யார் என்னை தடுக்க போகிறாங்க அப்படின்னு வருது. அங்க பூங்கனையார் புலர் தென்புலையூர் புரிந்த அம்பலத்துள் ஆங்கியரை ஆண்டு கொண்டு ஆடும் அம்பலத்துள் ஆடும் சேர்த்துக்கணும் அம்பலத்துள் ஆடும் பிரான் என்று சேர்த்துக்கணும் என்னை ஆண்டு கொண்டு ஆடுகிறான் என்று வரும். தென்புலியூர் புரிந்து அம்பலத்துளான் என்னை ஆண்டு கொண்டு என்பதற்கு பிறவும் உரைப்பன்னார் இன்னும் வேற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்றாரு என்னன்னு சொல்லல வேற மாதிரி பொருள் சொல்லுவாங்கன்னு அவர் சொல்றார். தென்புலியூர் புரிந்து அம்பலத்துளான் அம்பலத்துள் ஆங்கு என்னை ஆண்டு கொண்டு என்பதற்கு பிறவும் உரைப்பண்ணாங்க. அது என்ன அவர் என்ன யார் என்ன சொல்றாங்கன்னு தெரியல அவருடைய காலத்துல யாராவது உரை சொல்லியிருப்பாங்க அது இல்லைன்னார். ஆங்கு என்றார் ஆண்டவாறு சொல்லுவதற்கு அருமையான்றார் அந்த வார்த்தை முக்கியங்க. ஆங்கு என ஆங்கு என ஆண்டு வருது ஆங்கு என்ற வார்த்தைக்கு எப்படி ஆண்டான்னு கேட்டான்னு வச்சுக்கணும் பொதுவா பெருமானங்களை ஆண்டான்னு சொல்றீங்களே எப்படி ஆண்டானா அப்படித்தான்ப்பா ஆண்டான் ஒண்ணும் சொல்ல முடியாது எப்படி ஆண்டான் அப்படி ஆண்டான் அப்படிதானே தவிர சொல்ல முடியாது. அந்த இன்பத்தையும் அவருடைய கருணையும் சொல்ல முடியாத சொற்களிலாரே எனவே ஆங்குன்னு போட்டார். ஆங்கு என்று ஏன் சொன்னான் என்றால் அம்பலத்திலே ஆடுறவன் எப்படிப்பட்ட இடத்துல ஆடுறான் பெருமான் அருளம்பலத்திலே ஆடுகின்ற பெருமான் என்னை ஆண்டு கொள்றான்னா அதை எப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவாறு சொல்வதற்கு அருமை என்ன எப்படி ஆண்டான் என்று சொல்வதற்கு அருமைப்பாண்டர் மாணிக்க வாசகர் எவ்வளவு எவ்வளவு இதோடு பாடுறாரு பார்த்து ஆண்டு கொண்டான்னு அம்பலத்திலே ஆடுறான் ஆண்டாரு சொல்ல சொல்ல முடியுமா?
அவர் தான் பாபா அக்கான்னு சொல்ல முடியுமே, யாரும் சொல்ல முடியாது, எவ்வளவு பேர் யாரும். அது அருமையான விஷயம் என்று அவருடைய பெருங்கருணையை, பெருமாவுடைய பெருங்கருணையை வியந்து சொல்றது என்று பார்க்கிறோம். அதான் மெய்ப்பாடு என்பது இங்கே அசைவு பற்றி வந்த அழுகை என்று போடுறார். இவருடைய மெய்ப்பாடு என்ன அழுகை என்றார், காண முடியவில்லையே, எப்பொழுது பார்க்க போறோமோ என்பதனாலே அழுகைன்னா என்ன, அழு அழுத்தல்ல அசைவுன்ற, அசைவு என்று சொன்னால் வருத்தம் அர்த்தம், மன வருத்தம், மனம் வருந்துதல், இது நடக்குமா நடக்காதா, இது என்ன வழி என்பது போல என்றாங்க இல்லையா, அதெல்லாம் அசைவுன்னு. இழவே இழவே அசைவே வறுமை என வெளியில் கொள்கை அழுகை நான்கே என்று தொல்காப்பியத்துல அழுகை நான்கு வகையில வருன்ற, இழிவு, இழிவாக இழிவாக யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னா நம்மை, அல்லது இழிவு நிலை வந்து விட்டார், நமக்கு இழிவு நிலை வந்து விட்டார், இழவு ஏதாவது இழந்து விட்டார், ஏதாவது ஒன்று இழந்து விட்டார். அசைவு என்பது மனசுல வருத்தம் வந்தால், மனநோய், மனசுல ஏதாவது வருத்தம் வந்தால், வறுமை, வறுமைப்பிடி வந்தால், இதெல்லாம் அழுகைக்கு அடிப்படையில் இங்க அசைவுன்னு வைத்துக் கொள்ளும். அசைவு பற்றி வந்த அழுகை, மனத்துல ஒரு எண்ணம் வருது, அவளை சந்திக்க முடியுமா முடியாதா என்ற எண்ணத்துல சொல்றது. இதற்கு பயன் என்ன என்றால் ஆத்மாவை நீங்குதல், தலைமை சந்திக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்துடுது இல்லையா, அவனுக்கு நம்பிக்கை வருவதாலே அதுதான் பயன், ஆத்மாவை நீங்குதல், சந்திக்கலாம் கவலைப்படாமல் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கை வந்துடுது. மேல் தோழியால் என் குறை முடிக்கலாம் என்று கருதி பெயர்ந்த தலைமகன் பாங்கனால் முடிப்பல் என கருதினான். தோழியால் குறை முடிக்கலாம்னு முதல்ல எண்ணுகிறான், ஆஹ் பரவாயில்ல அவர் தோழி கெடுக்கிறா என்று முதல்ல எண்ணினான். அப்புறம் ஐயோ அவ அவளை போய் நம்ம நேரம் பார்க்க முடியாது, அந்த பெண்ணை போய் எப்படி நேரம் பார்க்கறது, எனவே தலைவன் பாங்கனை அனுப்பலாம் என்று வந்த பின்னால் பாங்கனை அனுப்பலாம் என்று முடிவு செய்கின்றான் என்பது. என்னை ஏன் என்றால் தமரால் முடியா கர்மம் உளவாயிருந்தே பிறரை குறையுற வேண்டும் என்பது. அதாவது மற்றவர்களை யாரும் தன்னுடைய நண்பன் இருக்கிறான், தவறுனா நம்ம அவனை சார்ந்தவர்கள், அவனை சார்ந்தவர்கள் முடியாம போனா வேற ஒருத்தரை நாடணும். எப்படி இருந்தாலும் தோழி என்பவன் வேற ஒருத்தி தான், தன்னுடையவள் அல்ல, ஆனா தன்னுடையவன் தோழன் இருக்கிறான், இவனால முடியலன்னா அவளை கேட்கணும், ஏன்னா முதல்ல அவகிட்ட போயிடும், நாம் அவகிட்ட சொல்லுவோம் என்றுதான் தோழனை நாடுகின்றார். அது அக இலக்கணம், நேரடியாக தோழியை தலைவன் முதல் அணுகுவது கிடையாது, பாங்கன் தான் முதல்ல போய் பார்ப்பான், பாங்கன் தான் பின்னாலே அவளை இணைப்பான்னு வரும், நமக்கு இலக்கணத்துல வரும். அதுபோல இங்க தவறால் முடியாத கருமம் உளவாயி நன்றே, தன்னை சார்ந்தவரால் ஒரு காரியம் முடியவில்லை என்றால்தான் பிறரை குறைவு மற்றவரை போய் சேர்க்கணும். உலக வாழ்க்கை அப்படிதான், ஏதாவது ஒரு உதவி தேவை என்று சொன்னால் நம்மை சார்ந்தவர்களை வீட்டிலே கேட்கணும், அப்புறம்தான் மற்றவர்கள் தான். எனவே தவறினார், எதுவா இருந்தாலும் அடுத்தவங்கிட்ட சொல்ல முடியாது, தம்மை சார்ந்தவர்களிடத்தை சொல்லி ஆற்றாவை நீங்கிக்கிறோம். அதுபோல இங்கும் தலைவன் என்ன பண்ணா, தோழி மூன்றாம் பெண்ணு தான், எப்படி இருந்தாலும் அவளுக்கு தோழியா இருக்கலாம், தனக்கு அவள் அறிமுகம் இல்லை, எனவே அவள் பிறருடத்தினாவோ, எனவே அவளிடத்தை போய் கேட்பதை காட்டும் பாங்கனிடத்தை கேட்கலாம் என்று எண்ணுகிறான் என்று வருது. எனவே இப்படி அங்க பாங்கனை நோக்கி போறான், பாங்கன நோக்கி போன உடனே அவன் பாக்குறான், என்னடா எப்படா எங்கடா எங்க போன நீ, ஆளே காணும் இப்படி பேசாமல் இப்படி ஆயிட்டே, ஆளுனா இப்படி ஆயிட்டடா, ஏன்னா அவர் அங்க காதல் ஈடுபட்ட அதே நடையோட வராறான், ஆள் அது கூட மெலிஞ்சு விட்டான், ஆளே ஆள் வேற வேற ஆயிட்டான் இல்லையா. நான் தோழன் பாக்குறான் பாங்கன் வினாதல் நடப்பாருங்க, அடுத்து பாங்கனை இவன் நினைக்கின்றான், நினைத்து போறான், போற பொழுதே அவன் பார்த்துட்டானான். பாங்கன் வினாதல் என்பது தன்னை நினைந்து வாரான் என்ற தலைமகனை தான் எதிர்பட்டு அடியில் கொண்டு முடிகாரம் நோக்கி, நின்னுடைய தோள்கள் மெலிந்து நீ இவ்வாறு ஆதற்கு காரணம் என்னோ என்று பாங்கன் முந்துற்று வினவானிட்டல், அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். போனான் பாருங்க, போன உடனே இவனை பாக்குறான், பாதம் முதலா இப்படி பாக்குறான், மேலா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு உனக்கு, அடியில் கொண்டு முடிகாரம், பாதம் முதலாக முடிவரையில் பார்த்து, என்னுடைய தோல் மெலிஞ்சு போச்சப்பா, பெரிய வீரன் அல்லவானே, பெரிய தோளா இருக்கு, என்ன ஆட்சி உனக்கு தோள்கள் மெலிந்ததே, இவ்வாறு ஆதற்கு காலம் என்ன, என்ன காலம் என்று அவன் பாங்கன் முந்துற்று வினாதன். இவன் சொல்வதற்கு முன்னாலே அவன் கேட்க ஆரம்பிச்சான்,
என்பதாலே அவன் மேல இவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது, பாங்கன் மேல இவனுக்கு, பாங்கன் தன்னுடைய தலைவர் மேல எவ்வளவு அன்பு. அவன் பேசுவதற்கு முன்னாலே இவன் பேசுறான், எங்கடா ஆளை காண இவ்வளவு நாள் ஆச்சே, இலக்கி போயிருக்கேன்டா என்றெல்லாம் பேசான். அதான் அதுக்குதான் பாட்டு இது. இது வந்து பாங்கனுடைய பாட்டு. இந்த பாட்டு சிறைவான் புனல் தில்லைச்சிற்றவன், இது அடிக்கடி பாடுற பாட்டு நமக்கு தெரியும். சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான், உயர் மதிர்கூடலின் ஆய்ந்த ஒன்றின் துறைவாய் உணர்ந்தறியோ, அன்று ஏழிசை சூழல் புக்கோ இறைவா, தடவரை தோட்டி என்னோ என் எங்கோலாம் பூந்து எய்தியதே. எங்கடா போனன்னு கேக்குறான், எங்கடா போனனே, தில்லைக்கு போயிட்டியா இல்ல மதுரைக்கு போயிட்டியா? ஏன்னா ரெண்டுமே பெருமான் இருந்த இடம், பெருமான் இருந்த இடம். அந்த அப்படியே அந்த இறைவான்னு சொல்றதுனால அது பொதுவா தலைவனுக்கு சொல்றதுதான், தலைவனுக்கு தான் தோழன் சொல்றான். ஆனா இந்த பாட்டு பெருமானை எண்ணி சொல்வது போல, பெருமானே உன்னை நான் எங்க வந்து தேடுறது, புனல் தில்லையில தேடுறதா மதுரையில தேடுறதா தெரியலே, ரெண்டு இடமும் அப்படி இருக்குது என்ற தில்லை சிட்டமலத்தை ரெண்டு மணி ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருப்பேன், அங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது. மதுரை போட தமிழ் ஆராய்ந்து கொண்டிருப்பேன், அங்கேயும் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியாது, எங்கடா பார்க்க சொல். அது போல இங்க சொல்றான், சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். பெருமான் எப்படி சிறைனா காவல் நற்பம், அணை அணை கட்டி போடுகின்ற பாதுகாக்கப்படுகின்ற நீர், அப்படிப்பட்ட தில்லை சிற்றம்பலம் சிற்றம்பலமாகிய நல்ல இடம், என் சிந்தையுள்ளும் எப்படி எழுதுறாரு பாட்டுல பாரு உரையில, காவலாய் உள்ள மிக்க நீரையுடைய தில்லை சிற்றம்பலமாகிய நல்ல இடம், அது நல்ல இடம், என் நெஞ்சமாகிய தீய இடம், என்னுடைய நெஞ்சம் தீய இடம், ரெண்டுலையும் எனக்கு பாரு. ஒப்ப தங்குகிறாயே, அம்பலத்திலும் தங்குகிறாய் என் நெஞ்சிலும் தங்குறேப்பா, ஒப்ப தங்கும் அவனது உயர் மதில் கூடல், உயர்ந்த மதிலை உடைய கூடல் என்று நாராயந்த ஒள்ளிய இனிய தமிழின் துறைகளிடத்து நுழைந்தாயா, அன்றி ஏழு செய்கிறது சூழல் இசைக்கு போயிட்டியா, பாட்டு பாடுது ஏழு புகுந்தாயா இறைவனே, தடவரை தோள்கள் மலை போன்ற தோல், தடவரைன மலை வரைன மலை, பெரிய மலை போன்ற தோளுக்கு பூந்து எய்தியது என்ன, என்ன ஆக்கி தோளுக்கு என்ன வெளி மெரிந்து போகிறாயே, என்ன உனக்கு ஆயிற்று என்று அவன் கேட்கிறான். தோழன் கேட்கிறான், பெரிய தோல் வரை நூல் உடைவாயிற்று, சிறைவான் புரள் தில்லை சித்தம்பலத்துடன் சிந்தைகளும் உறைவான், அப்படிப்பட்டவன் உயர்மதற்கூடலன் ஆய்ந்த ஒன்றின் துறைவாய் நுழைந்தறையோர். என்ன ஆராய்ச்சி பண்ண போயிட்டியா முதலில் போய், தமிழ் ஆராய்ச்சி பண்ண போயிட்டியா அல்லது இசை ஆராய்ச்சி பண்ண போயிட்டியா, அன்று ஏழு செய்தூழலுக்கு கோர்ந்து தோழனை பார்த்து சொல்றான். அந்த உயர்மதிர்கூடலில் ஆழ்ந்த தமிழ் யாராலை என்றால் புலல் தில்லை சிற்றம்பலவன், அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமான் அவன்தான் மதில் அங்க கூடலில் போய் ஆராய்ந்தவன் அல்லவா, அவன் ஆராய்ந்த தமிழை போய் நீ ஆராய போனையா, ஒன்றியின் தமிழின் துறைவாய் நுழைந்தாயா, அல்லது அவன் ஏழு செய்யா இசைப்பயனா இருக்கிறான், எனவே இசையில் ஆராய்ந்தாயா, நான் திருச்சி தில்லை சிற்றம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானை மதுரையிலே போய் ஆராய்ந்தார் அல்லவா, ஏன்னா அது தமிழை போய் ஆராய்ந்து இப்படி மெரிஞ்சு போட்டியா நீ, அல்ல இசை ஆராய்ச்சி பண்ணி மெரிஞ்சு போட்டியா தெரியலையப்பா என்று, இறைவா தடவரை தோட்டி எங்குலாம் பூந்தது அப்படின்ற கேள்வி அவன் கேட்கிறான். இறைவனே என்றால் அந்த இடத்துல தலைவான் தான் அர்த்தம், அது தோழன் தன்னுடைய தலைவனை சொல்ற தோழனை சொல்றது. பொதுவா நீங்க பாக்குறப்ப ஜென்ரலா பாக்குறப்ப மாணிக்கவாசகர் பெருமானை எண்ணி சொல்றார், பெருமானை எங்க ஒன்ன போய் நான் பாக்குறது, தில்லையில போனா அங்க நடனம் ஆடிட்டு இருக்கிறேன், சரி அங்க எங்க இருக்காரு, இப்ப தாங்க மதுரைக்கு போயிருக்காரு, அங்க போய் பாருங்கன்றீங்க, அங்க சொல்றேன் கேம்ப் பண்றாரு, அங்க போனா அவரு அங்க எல்லாம் அமைச்சரோடும் அல்லது புலவரோடும் உட்கார்ந்து கொண்டு தமிழ் ஆராயிறார், சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டா, இசை இசை ஆராய்ச்சிக்கு போயிட்டுறாரு, எங்கேயா ஒண்ணு போய் பாக்குறதுனா என்று அது என்ன சொல்றார், நீ என்னுடைய நெஞ்சத்திலும் இருக்கிறாய் அல்லவா, இல்லைன்னா நான் வந்து தேட போறேன், நீ எங்கன்னா இருந்தேன்னா வரையா பார்ப்போம், என் நெஞ்சத்தில் இருக்கிறேன், தில்லை சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற அதே திருவடிதான் என்னுடைய நெஞ்சத்திலே இருக்குன்னு சொன்னா எல்லாரையும் ஒப்ப கருதுகிறாய் நீ, தில்லையும் உனக்கு ஒன்றுதான் என்னுடைய நெஞ்சமும் ஒன்றுதான் என்றான்,
அப்படிப்பட்ட சிறந்த கருணை உடையவனே உன்னை நான் காண வேண்டும் என்று வருகிறேன். நீ எங்கே உயர்மத்தில் கூடலில் ஒன்றின் தமிழின் ஆராய்கின்றாயா அல்லது ஏழிசை கூடல் இருக்காயா என்று அவர் பொதுவா மாணிக்கவாசகர் பாடுவதா அர்த்தம். இந்த இடத்துல அப்படியல்ல, அவன் தோழன் சொல்லுகிறான், பெருமானுடைய திருவடி அம்பலத்திலும் இருக்கிறது, என்னுடைய இடத்திலும் இருக்குது. அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்ட பெருமானுடைய தமிழ் ஆராய்ச்சிக்கு போயிட்டியா, அவனுடைய தமிழை ஆராய்ச்சி நீ போயிட்டியா என்று அவன் நயமா கேட்கிறான். தமிழின் துறைகளாவன, அங்க பாட்டுல ஒன்றின் தமிழின் துறை, தமிழின் துறை, தமிழ்துறை என்று வந்து வருது. தமிழின் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் நீங்க சொல்றோம், அன்னைக்கு தமிழ்துறைன்னு சொல்லிருக்கிறான் ஏற்கனவே. இது தமிழின் துறைன்னு சொல்ல தமிழ்துறைன்னு கூட சொல்றாங்க, பாட்டுல வருது தமிழ்துறைன்னு வருது. தமிழ்துறைகள் என்ன என்றால் அகம்புறம், அதுதான் தமிழ்துறை. அகப்பொருள் புறப்பொருளை சொல்லுகின்ற துறை அவையெல்லாம். ஏழிசை நமக்கு தெரியும், ஏழு சுரங்கள், குரல் துட்டும் கைக்கிளை என்றெல்லாம் வருகின்ற ஏழு சுரங்கள். சூழல் என்ன, ஏழிசை சூழல் என்றால் என்ன, ஏழு சுரங்களால் அமைந்த இசை, பண்ணும் பாடலும், பண்ணாக பாடலாக, வெறும் ஆலாபனை செய்தால் அது பண், அதை தோத்திரமாக அல்லது சொற்களை வைத்து பாடினால் பாடல். எந்த ராகத்தையும் முதல்ல ஆலாபனை பண்ணுவாங்க, ஆலாபனை செய்தான் பாடுவாங்க, வெறும் ராகத்தை மட்டும் ஆலாபனை பண்றது, பண்ணை விட்டு. இப்ப திரைப்பட பாடல் கூட சில அப்படி ஆலாபனை பண்றான், முதல்ல ஆலாபனை பண்ணி தான் ஆரம்பிக்கிறான் பார்க்கலாம். அந்த நேற்று ஒரு சும்மா ஒரு பார்த்துட்டு இருந்தேன், இந்த பாடம் பாட்டுகளை கொஞ்சம் பார்ப்பேன் நான். ஒரு மலையாளி தான், மலையாளி மலையாளம் தான் பேசுறான், பட் இந்த இளையராஜாவுடைய சின்னக்கண்ணன் அழைக்கிறான் ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு அவன் முதல்ல ஆலாபனை பண்றான். வெறும் ஆலாபனைன்னா ரீத கௌதை, ரீத கௌளின்னு ஒரு ராகம் இருக்கா, ரீதி கௌளியோ ரீதி கௌளின்னு ஒரு ராகம் இருக்கலாம், ரீதி கௌளின்னு ஒரு ராகம், மாயாமவள கௌளி தெரியும், ரீதி கௌளின்னு சொல்லுவான். அந்த ரீதி கௌளுடைய சுரத்தை சொல்லி இந்த சுரத்தை பல்லவிலே வைத்து ஆரம்பிச்சிருக்கிறாரு பெரிய ஜீனியஸ் அப்படின்னு பாராட்டுவான். நமக்கு அந்த விஷயம் புரியல, சுரத்தை சொல்லுகிற பொழுது பல்லவியிலேயே அந்த சுரம் சின்னக்கண்ணன் அழைக்கிறான்னு வருதே, அந்த வரியை அவன் பாடுற அந்த ராகமே கூட அந்த சுரத்தானத்துல வச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு சுரம் ரெண்டு சுரத்துல ஆரம்பிப்பு பாடுவாங்க, அப்படி இல்லை, அந்த ரீத கௌளுடைய சுரத்தையே வைத்து, ஆரோகண சுரத்தையே வைத்து பாடியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றான். சில இடங்கள்ல பார்க்கிற ஒரு ஆங்கில பெண்ணு தான் அவ, அயர்லாண்ட் பெண்ணா இங்கிலாண்டா அமெரிக்காவை சரியா தெரியல, இருக்கு பார்த்தா தெரியும். அவ நல்ல பியானிஸ்ட், அவ நல்ல பியானோ வாசிக்கிறான். இளையராஜாவை அவ்வளவு பூணரா, அதாவது சாதாரண ஆள் இல்லையா அந்த ஆளுன்றா. அதுக்கு சில அந்த பாட்டில் போட்டு காண்பிச்ச தமிழ் பாட்டு பாடுறா, ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச தமிழ்ல பாடுறா, சுரங்களை போட்டு பியானோல அடைச்சி இப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு யாரு அந்த மொசாடுங்கிற ஒரு ஆள், அந்த படையாளா இருப்பாங்க ஒரு, அவங்களெல்லாம் கம்பேர் பண்றான், அவன்லாம் இதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு அது புரிய மாட்டேங்குது, நமக்கு அந்த இசை தெரிஞ்சா தெரியும், புரிய மாட்டேங்குது அப்படி அமைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க, சிலதெல்லாம் பாராட்டுறாங்க. அப்படி சில இசையை அவன் பெருமான அவர் கொடுத்துருக்கிறாங்க இல்லையா, எத்தனையோ பேர் எப்படிதான் இருக்கிறாங்க, எல்லாருமே சினிமாவில பார்த்தீங்கன்னா சினிமாதான், ஆனா இசையை வல்லவர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க பாடலாம் பாட்டு கேட்டு அவங்க பாடுறவங்களும் சரி, இசை அமைக்கிறாங்க இல்லையா, எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க, எத்தனை வகையான ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்டு எப்படி அவங்க அமைக்கிறான். இந்த சின்ன கண்ணன் பாடுகிறான்னு முதல்ல முதல்ல அந்த ஃப்ளூட்டை கொடுப்பாங்க, ஃப்ளூட்டை கொடுக்குறான், என்ன வகையான கற்பனை நம்மளால சொல்லவே முடியல, அப்படி இருக்குது அந்த பாட்டு. பெருமானதன் சொன்ன ஏழு செய்யா இசைப்பயனாயினா, பெருமானுடைய படைப்பு நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அதை அவன் நல்லா பாடுகிற பொழுது எனக்கு அப்படிதான் ஞாபகம், பெருமான் எப்படியெல்லாம் ஒரு இசையை கொடுக்கறான். வெறும் ஏழு சுரம் தானங்க, ஏழு சுரத்தை ஏழு சுரம் அடங்கலை பாட்டுல, ஏதோ ஒரு மூன்று சுரம் நாலு ரெண்டு நாலு சுரம் தான் அடங்குது, அதற்குள்ள எத்தனை வகையான ராகம் ஆலாபனை ஒரு இனிமை ஒரு தெய்வத்தன்மை அப்படியே நமக்கு வரும், அது தெய்வ சனி இருக்கிற மாதிரி தெரியும். அது எந்த பாட்டா இருந்தாலும் சரி பாடுற பொழுது குரல் முதலானவை சுரந்தான். சூழல் என்றால் பண் பாடல் எழுதுறாங்க, முதல்ல பண்ணுதான் ராகம் தோன்றும், அப்புறம் பாடல் தோன்றும்,
தோல் வெளிவது கண்ட இன்னுயிர்ப்பாங்கன் மன்னனை விநாயகன் வர அந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னால இதன் பொருளுக்கு முன்னால இருக்கு பாருங்க, கலிகழு திரள் தோல் வரும் இல்லையா, அது சொல்றார் இந்த களி என்று சொன்னால் புகழால் வரும் ஆரவாரம், ஒருவனை புகழ்ந்து சொல்ற போது வருகின்ற ஆரவாரத்துக்கு தான் கலிகிற, புகழால் வரும் ஆரவாரம். அப்புறம் தழைத்த என்றும் சொல்லலாம், தழைத்த ஒலி என்பதற்கு தழைத்தன்னு ஒரு அர்த்தம் உண்டு, கூந்தலுக்கு ஒலிமின் கூந்தல் வாங்க, ஒலிமின் கூந்தல் களிமின் கூந்தல் சொல்லுவாங்க, ஒலி என்றால் தழைத்தன் அர்த்தம், நன்றாக தழைத்திருக்கிற என்று அர்த்தம், நீண்டு அடர்த்தியா இருக்கிறதுக்கு தழைத்தன் பேர். சரி, இதற்கு மெய்ப்பாடு என்ன என்றால் அணங்கு பற்றி வந்த அச்சம், அணங்கு பன்றி வந்த அச்சம், அணங்குனா பெண் அர்த்தம், பெண்ணா இருந்தாலும் ஒரு தெய்வ பெண்ணாக இருக்கிறாள், அடைவதற்கு முடியாத அளவுக்கு இருக்கின்ற பெண் அல்லவா அவள், சாதாரண பெண் அல்ல, அடைவதற்கு இயலாத ஒரு பெண், அருமையான பெண் அவ, எனவே அணங்குன்ற, எனவே இதனுடைய மெய்ப்பாடு அச்சம், அணங்கு பற்றி வந்த அச்சம், ஒரு பெண்ணினாலே ஒரு அச்சம் வருது, அவளை அடைய முடியுமா முடியாதா என்ற அச்சம் வருது. என்னை அது என்னன்னா, அச்சம் விலங்கே கல்வர் தம் இறை என பிணங்கள் சாலா அச்சம் நான்கு, நான்கு வகை அச்சம் வருன்றார். போன பாட்டுல அழுகை நான்கு வகை சொன்னார், தொல்காப்பியத்துல தொல்காப்பி இலக்கணம் தான், தொல்காப்பியம் படிச்சா அது வரும். இங்க மெய்ப்பாட்டியல் குலதிகாரத்துல அணங்கே விலங்கே கல்வர் தம் இறை, தம் இறைன்னா தலைவன் அர்த்தம், அரசன் அர்த்தம், இவர்கள் மூலமாக நமக்கு அச்சம் வரலாம், பெண்கள் மூலமாக இருந்தால் தெய்வ பெண் என்று அச்சம் வரலாம், விலங்கினாலே அச்சம் வரலாம், கல்வர்களாலே அச்சம் வரலாம், அரசனாலே அச்சம் வரலாம் என்று நான்கு வகையா வருகிறார். இந்த பாட்டுக்கு என்ன பயன், தலைமகருக்கு உற்றது உணர்தல், வாங்க தெரிஞ்சுக்கிறான் தலைவனுக்கு என்ன ஆச்சு, என்னடா ஆச்சு, உடம்பெல்லாம் விரிஞ்சு கிடக்குது என்ன ஆச்சு என்று தலைவன் கேட்க, தோழன் கேட்கிறான் இல்லையா. எனவே தலைமகனுக்கு காதல் நோய் என்று தெரிந்து கொள்கிறான் தலைவன், அவன் சொல்ல போறது கிடையாது, அவன் அது முன்னே சொல்றான், அடுத்த பாட்டு சொல்ல போறார். அடுத்த பாட்டு நம்ம உற்றது உரைத்தல் இருக்குது, நான் என்ன எதனாலே எனக்கு உடம்பு நிலைத்ததுன்னு சொன்னான், அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம், இதுவரை நாம் வைத்துக் கொள்வோம். 20 பாட்டு நம்ம முடிச்சிருக்கோம், இதுல சில சில பாட்டு சின்ன பாட்டு தான், அதிகமா விளக்கம் இல்லை, அதனால இன்னைக்கு ஒரு 4-5 பாட்டு போயிடுச்சு.